ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகி காந்த ஸ்மரணம் ஹர நம பார்வதி பதயே சத்குரு ஸ்வாமினஹ ஆஞ்சநேய ஸ்வாமினஹ சதா பால ரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேஷாபிதானே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருணாபம் ஸ்கந்தம் புஜத்வயம் அநாமயமேகவக்த்ரம் காத்யாயனீ பிரியசுகம் கடிபத்தவாமம் கௌபீனதண்டதரதக்ஷிணஹஸ்தமீடே கிருபாசமுத்ரம் சுமுகம் த்ரிநேத்ரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருத்ரமனந்தரூபம் சிதம்பரேஷம் ஹ்ருதி பாவயாமி நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வ்யாசம் ததோ ஜயம் கீரயேதே யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய ப்ரஹ்ம ரூபிணே சம்சார சர்ப்பதஷ்டம் யஹ விஷ்ணுராதமோமுச்சதி கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நம நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமன தம் நமாமி ஹரிம் பரம். பீதாம்பரம் கரவிராஜித சங்க சக்ர கோமோதகீ சரசிஜம் கருணா சமுத்திரம் ராதா சஹாய மதி சுந்தர மந்தஹாசம் வாதாலயேஷு மனிஷம் ஹ்ருதி பாவயாமி தேயம் சதா பரிபவக்னம் அபீஷ்டதோஹம் தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சிநுதம் சரண்யம் பிரத்யார்த்திஹம் பிரணதபால பவாப்தி போதம் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் பக்தவாத்சல்ய ஜலதே பரமானந்த ரூபிணஹம் அஸ்மதாச்சாரியராஜஸ்ய ப்ரபன்னோஸ்மி பதம்புஜம் த்ரியம்பகபுராதீஷம் கணாதிபசமன்விதம் கஜாரூடமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வம் சானோ மத்ஸ்மரணாம். ஆப்ரம்ம புவனால் லோகாத் புனராவர்த்தினோர்ஜுனா மாமுபேத்யது கௌந்தேயா புனர்ஜன்மன வித்யதே அப்படிங்கிறார் கீதாச்சாரியர். பிரம்மலோகத்திலேருந்து ஆரம்பித்து கீழே உள்ள பாதாள லோக பர்யந்தம் 7-14 லோகங்கள் இருக்கு. பூமிக்கு பூஹு அப்படின்னு பேர். அப்புறம் புவர்லோகம் மேலே, அதற்கப்புறம் சுவர்லோகம், அப்புறம் மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் அப்படின்னு 7 ஸ்தானங்கள். பூமியிலேருந்து 7 லோகங்கள் மேலே. சத்தியலோகத்தை தான் வந்து பிரம்மலோகம்னு சொல்லப்படுறது. கீழே அதுபோல் இப்போது பாதாளத்தை வர்ணிச்சுண்டு வர்றது. இப்போது நேத்திலேருந்து பாகவதத்தில், இப்போது பஞ்சமஸ்கந்தத்தில் 24 அத்தியாயம், 24-25 அதலம் விதலம் சுதலம் தலாதலம் மகாதலம் ரசாதலம் பாதாளம் அப்படின்னு 7 லோகங்கள் சொல்லிட்டு வருது. இப்போ 7-14 லோகங்கள். இது ஒரு அடுக்காக இருக்குது. ஏணிகள் ஏணியில் எப்படி படிகள் இருக்கோ அதுபோல் கீழேந்து மேல் பர்யந்தம் எங்கே போனாலும் இவனுடைய நிழல் போல. எப்படி எங்கே போனாலும் நிழல் கூட வருதோ, ராத்திரியில் இல்லையே நிழல் அப்படின்னா நமக்கு தெரியல, ஆனால் நிழல் இருக்குது நம்மளோட கூட.
வெளிச்சம் வந்து தானே உடனே நம்ம நிழல் அதில் வெளிப்படுறது. எப்படி நம்ம நிழல் கூட வருதோ அதுபோல் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறார், நீ எங்கே போனாலும் நீ பண்ண புண்ணியமும் பாபமும் உன்னோட கூட வந்துட்டே இருக்கு. சுக்ருதம் துஷ்கிருதம் செய்வேன் கச்சம் தமனு கச்சதி. நல்லதும் வரும் கெட்டதும் வரும். நல்லது பண்ணினால் நல்லது வரும், கெட்டது பண்ணினால் கெட்டது வர. கர்மாவுக்கு ஒரு பலன் கட்டாயம் உண்டு. உண்டுங்கிறத முதல்ல சொன்னது நம்ம மதம்தான். ஒரு ஒரு காசுக்கு ஒரு எஃபெக்ட் உண்டுன்னு சொன்னது நம்ம மதம்தான். ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் உண்டு அப்படின்னு சொன்னது நம்ம மந்திர சாஸ்திரங்கள் தான். ஒரு சவுண்டுக்கு ஒரு எஃபெக்ட் உண்டு அப்படின்னு சொன்னதும் நம்ம சாஸ்திரம்தான். அப்போ அப்புறம்தான் வந்து சயின்ஸில் சொல்கிறாள். சயின்ஸில் மாத்திரம் தெரிஞ்சின்றவாள் சயின்ஸில் சொன்னதையே இதுலேயும் சொல்கிறாளே அப்படின்னு நினைக்கிறாள். முதல்ல வந்தது நம்ம சாஸ்திரம்தான், அப்புறம்தான் லௌகீகமான படிப்புகள் விஸ்தாரமாச்சு. நம்ம சாஸ்திரத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை. அந்த கர்மா அதனால தான் பெரியவாள்லாம் நல்லதையே பண்ணு கெடுதலை விட்டுடும், நல்லதையே பண்ணு சுபேஷ்வேவ அவதார ஏதுன்னு நல்லதையே பண்ணுங்கிறாள். என்ன நல்லதோட பலன் நல்லதாக நம்ம அனுபவிக்க முடியும். ஆனாலும் கெடுதலும் கூட இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பிளாச்சோலை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அதோட பிசுன்னு சேர்ந்து தான் வருது. அதை கொஞ்சம் சோதனை பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு தான் சாப்பிட வேண்டியிருக்கு. ஒரு பலாப்பழத்தை வாங்கினோமானால் மேலே முள் இருக்குது, உள்ளே பிசின் இருக்குது, மேலே வந்து அதுக்கு தோல் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு தோல் இருக்குது, அந்த பீஜங்கள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு ஒரு சொலை எடுத்துக்கணுமானால் எவ்வளவு இருக்குது? ஒரு தாழம்பூன்னு எடுத்துட்டோமானால் மேலே முள்ளோடு தான் இருக்குது. தாழம்பு புதருக்கு போனோமானால் அங்கே சர்ப்பம் எப்போதும் இருக்குது. தாழம்பு புதர்னால் சர்ப்பம் இருக்கும் அப்படின்னு ஒரு வழக்கு உண்டு. ஏன்னா அந்த வாசனைக்கு அது எப்போதும் கூடயே இருக்கும். அதுபோல் ரோஜான்னு சொன்னால் முள்ளும் இருக்குது. ஒரு தாமரையை பறிக்க போவோம்னா சேத்து குளத்தில் தான் இறங்கி பறிக்க வேண்டியிருக்கு. லோகமுள்ள பரியந்தம் நல்லதும் கெட்டதும் எல்லாம் இருக்குது. 7-14 லோகங்கள்லேயும் சுத்தமான லோகங்கிறது வைகுண்டம் தான். அதனால தான் அப்ரம்ம புவனாலோகாத் புனராவர்த்தின் அர்ஜுனா மாமுபேத்தியது கௌந்தேயா அப்படின்னா. வைகுண்டம்ங்கிறது லோகம் இல்லை, அது ஒரு அனுபவம். எல்லாத்தையும் பார்க்குறா லோக்கியதைத்தி லோகா. கண்ணால் பார்க்கப்படுறதெல்லாம் லோகங்கள். பார்க்க முடியாதது இல்லை, ஆனால் அனுபவ ரூபமாக இருக்கிறது வைகுண்டம். வைகுண்டம்ங்கிறது எல்லா லோகம் போல ஒரு லோகம் இல்லை. அதனால் இந்த 14 வரல பார்த்தேல, இந்த 14 அது வரல. பிரம்மலோக பரியந்தம் வந்திருக்கு ஆனால் அது வரல. அது ஒரு அனுபவம். அது சுத்தமான சத்துவம் கூட சொல்ல முடியாது. ஏன்னா சத்துரஜஸ்தமோ குணங்கிறது இந்த 7-14 லோகத்துக்கு பரியந்தம் தான். பிரகிருதி சம்பந்தம்ங்கிறது அதையும் தாண்டினது. குணாதீதனானவன் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அங்கே அது ஒரு உலகம் இருக்குது. அது ஒரு வாழ்க்கை முறைன்னு இப்போ வெளிநாடுகளை சொல்கிறாலும் அமெரிக்கா போனால் அது ஒரு ஸ்டைல் இருக்குது. யுஎஸில் வாழ்கிறது அது ஒரு விதம், ஆப்பிரிக்காவில் அது ஒரு விதமாக வாழ்கிறாள்னு சொல்கிறா போல வைகுண்டத்தை சொல்கிறதே இதை தரித்திர உபமானந்தான்னா கூட நம்ம புரியணுங்கிறதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு. பாகவதத்தில் வைகுண்டத்துக்கு போகிறவாள் எப்படி போகிறாள், அங்கே என்னென்ன அவள் அடையறாள் அப்படிங்கிறத கபிலரும் அம்மாவுக்கு சொல்கிறார். இன்னும் பல இடங்கள்லையும் பாகவதத்தில் அங்கங்கே வைகுண்ட வர்ணனமும் அங்கே போகிறவாளுடைய நிலையும் சொல்லப்படுறது. அங்கே வந்து இது மாதிரி தேகம் கிடையாது, இந்த தேகத்தை இங்கேயே போட்டுட்டு போயிடுறாள். புண்ணிய பாபைகி விதூய, அவளுக்கு புண்ணியமும் கிடையாது பாபமும் கூட வராது. இதை தாண்டின ஒரு நிலை அது. முழுக்க முழுக்க ஞானத்தினாலேயோ பக்தியினாலேயோ அடையக்கூடியதான இடம் அது. ஒன்று பூர்ண பக்தனாக இருக்கணும், இல்லை பூர்ண ஞானியாக இருக்கணும். ஞானியாக இருக்கிறத விட பக்தாளுக்கு தான் அங்கே பிராதான்யம். ஞானம்னா கூட ஞானம் இங்கேயே அத்த பிரம்ம சமஸ்னுதேன்னு எங்கேயும் பிரம்மத்தை காண்றவாள் அவளுக்கு தனியாக ஒரு அனுபவங்கிறது கிடையாது. ஞானமும் இருந்து பக்தியும் இருந்துதானால் நம்மாழ்வாரை போல பிரம்மேந்திராவை போல அவளுக்கு அந்த லோகம் அனுபவத்துக்கு வேத்தியம். அது இந்த லோகம் போல கிடையாது. மிச்ச லோகங்கள்லாம் கூடயே புண்ணியமும் வரும் பாபமும் வரும். வெயிலும் இருக்குது, மழையும் இருக்குது, குளிரும் பனியும் இருக்குது, பகலும் இருக்குது, ராத்திரியும் இருக்குதுன்னு எப்படி எல்லாம் கலந்து கலந்து இருக்கோ இந்த துவந்துவங்கள் இந்த 14 லோகத்திலையும் உண்டு. பிரம்மாவுக்கும் சிரமம் உண்டு. அவர் தூங்கின்னு இருக்கிற காலத்தில் மது கைட்டபர்கள் அப்படின்னு ரெண்டு பேர்கள் அவரோட சொத்தை திருடின்னு போயிட்டா. அவர் தூங்கின்ற குரட்டை விட்டுருக்கிற காலத்தில் மூக்குக்குள்ளே பூந்து அவரோட வேதத்தை திருடிட்டு போயிட்டால், அப்புறம் மத்ஸ்யாவதாரம் பண்ணி பகவான் ஹைக்ரீவாவதாரம் பண்ணி எல்லாம்
மதுகைட்டவர்களை நிகிரகம் பண்ணி அந்த வேதத்தை மீட்டு கொடுத்தார் அப்படிங்கிறதுலேருந்து நஷ்டம் இருக்குது பிரம்மலோக பரியந்தம்னு தெரியறது. அதுபோல் பூர்வச்சி தீ முதலிய அப்சரசுகள் பிரம்மலோகத்தில் இருக்கால் நர்த்தனங்கள் பண்ணுறாங்கிறதும் பாகவதம் சொல்கிறதுலேருந்து இந்த நடனங்கள் பாட்டு இத்தியாதி எப்படி விஷய சுகங்கள் இங்கே இருக்கோ அது ஒரு விதமான விஷய சுகங்கள் பிரம்மலோகத்தில், அது ஒரு விதம் சொர்க்காதி லோகங்களில், அது ஒரு விதம். அது வேணுங்கிறவால் அந்தந்த புண்ணியத்தை பண்ணி அங்கே அடையறா, நானே வேணுங்கிறவால் என்ன அடையறாள் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பாகவதமும் இந்த இடங்களெல்லாம் சொல்கிறது. எல்லா லோகங்களும் இருக்குது, எல்லாத்தையும் போய் நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பாகவதத்தில் ஒரு நம்பிக்கையோடு, வியாசர்கிட்ட உள்ள ஒரு விஸ்வாசத்தோடு கூட, மகாவிஸ்வாசத்தோடு கூட இதை நம்ப நம்பினால் நமக்கு க்ஷேமம். நம்பாததுக்காக அது பொய்யாயிட போகிறதில்லை, நம்பினால் நமக்கு க்ஷேமம். அங்கே ஒரு ஒரு லோகத்தில் ஒன்று ஒன்று இருக்குது அப்படின்னு வியாசாச்சாரியால் சொல்கிறதாக பாகவதத்தில் சுகரதை பரீட்சத்துக்கு சொல்லிட்டு வரா. அதில் அதலம் விதலம் அப்படிங்கிற லோகத்தை சொல்கிறா, சுதலம் அப்படிங்கிற லோகத்தை நேற்றைய தினம் விதல லோகத்தை சொன்னோம். அதலத்தில் மயனோட புத்திரன் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார். பல அங்கே கேளிக்கைகள்லாம் இருக்குது, இந்திரஜால வித்தையெல்லாம் 96 விதமான இந்திரஜால வித்தை இருக்குதுன்னு அதெல்லாம் நேற்றைய தினம் சுகாச்சாரியால் சொல்கிறார். அடுத்தது விதலம் அப்படிங்கிற லோகத்தில் ஹாட்டகேஸ்வரன் அப்படிங்கிற பேரோடு அம்பாலோடு பரமேஸ்வரன் பிரகாசிக்கிறார். ததோ அதஸ்தாத் விதலே ஹரோ பகவானே ஹாட்டகேஸ்வரஹா ஸ்வபாரிஷத பூதகணாவிருதான் பிரஜாபதி சர்கோ பிரம்மநாயே பவோ பவான்யாசஹ மிதுனீ பூதாஸ்தே. பாகவதத்துக்கு தான் பரமேஸ்வரன் இடத்துலையும் அம்பால் இடத்துலையும் எவ்வளவு பக்திங்கிறது சொல்கிறவாளுக்கு இதை இந்த பதங்கள்லேருந்து புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் பேசுறதுலேருந்து அவள் மனசு புரியும்னு சொல்லுவாளோனும். வேதமே சொல்கிறது எத்தி மனசாத்தியாயதி தத்வாச்சா வததி. மனசில் என்ன இருக்கோ அதுதான் வாக்கலவர். இப்போனே நான் பாகவதம் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் மனசில் இல்லாத என் வாக்கில் இதை சொல்ல முடியுமா? மனசில் பாகவதம் உள்ள ஆள் மனசில் இல்லையானால் ஏதாவது ஊர்கதையை அளந்துட்டு 1 மணி 2 மணி நேரத்தை போக்கிட்டு போயிடுவேன். இன்றைக்கி பேப்பர் பார்த்தேலாம் அது வந்தது, இன்றைக்கி நியூஸில் அதை சொன்னால், அங்கே போனேன் இங்கே போனேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் என்ன அப்படி பூஜித்தாள்னு இதான ஆத்மஸ்துதி பரணிந்து லோகாயுதமான விஷயங்களை சொல்லிவிட்டு அந்த சத் சங்கம்ங்கிற பேரில் அது முடிஞ்சு போயிடும். நம்ம சத் சங்கமும் வரிசையாக கேட்டுன்னு வரவாளுக்கு தெரியும். ராமாயணம்னா ராமாயண ஸ்லோகம் தான் வரும், பாகவதம்னா பாகவதத்தை தவிர அந்நிய வார்த்தைகள் கிஞ்சிது கூட இருக்காது. இருந்தால் ஏதாவது போதேந்திரால் இப்படி சொன்னால், பிரம்மேந்திரால் இப்படி சொன்னால் அப்படிங்கிறா போல ஏதானு சொற்கள் வருமே தவிர அந்நிய வார்த்தை கிடையாது. ஏன்னால் என்ன இருக்கோ அதுதானே வெளியில, என்ன உள்ளே இருக்கோ அதுதான் வாக்கில் வரும். மனசில் என்ன இருக்கோ அது என்ன என்ன சொல்லிக்கிறேன்னு இங்கே அர்த்தம் இல்லை, மனசில் இருக்கிறதுனால அது வாக்கில் வரது. அதுபோல பாகவதம் இங்கே பகவான் ஹாட்டகேஸ்வரஹா அப்படிங்கிற நாராயணனுக்கு எவ்வளவு பெருமையோ அவ்வளோ பெருமை பரமேஸ்வரனுக்கு உண்டா. நாராயணனே தான் பரமேஸ்வரர். நாராயணனே வைகுண்டத்தில் 5 விதமான ரூபத்தில் பிரகாசிக்கிறாரா, 5 விதமான ரூபத்தில் வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் அதோக்ஷஜன் அப்படின்னு 5 ரூபத்தோட விபவமூர்த்தியாக வியூகமூர்த்தியாக வாசுதேவனுக்கு பாக்கி 4 பேர்களும் வியூகமூர்த்தியாக பிரகாசிக்கிறார். அது மாதிரி ஒரு க்ஷேத்திரம் உண்டா கோயிலில் போய் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா அதுதான் நாச்சியார் கோவில் அப்படிங்கிற கோவில். கும்பகோணம் தாண்டி திருச்சேத போகிற பாதையில் நாச்சியார் கோவில் அப்படின்னு இருக்குது. ஒரே கர்ப்பகிரகத்தில் வாசுதேவன் சங்கர்ஷன் பிரத்யும்னன் அனிருத்தன் 5 பேர்களும் இருக்கா, அதோடு கூட நாச்சியார் அம்பாளும் மகாலட்சுமியும் இருக்கா. இங்கே திருச்சிக்கிட்ட இங்கே ஒரு நாச்சியார் கோவில்னு சொல்லப்படுறது, அது உறையூர் நாச்சியார். அங்கே நாச்சியார் கோவில் அப்படின்னு கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போகிற மார்க்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அந்த பெருமாள் தான் வந்து திருமங்கையாழ்வார் அப்படிங்கிறவருக்கு உபதேசங்கள்லாம் பண்ணி திருமங்கையாழ்வாருக்கு ரொம்ப இஷ்டமான க்ஷேத்திரம் அது நாச்சியார் கோவில். ரொம்ப இஷ்டமான க்ஷேத்திரம் அவருக்கு. திருவஷ்டாட்சரத்தினுடைய ரகசியத்தை, துவயத்தினுடைய ரகசியத்தை அவர் தான் சொன்னார் அப்படின்னு திருமங்கையாழ்வாருடைய சரித்திரம். அதனாலேயே நாச்சியார் கோவிலில் இருக்கிற பெருமாளை அப்பப்போ கூப்பிட்டுப்பார். அவர் இந்த க்ஷேத்திரத்தில் பாடினாலும் அவரையும் நம்பி அப்படின்னு அவரை சேர்த்துப்பார் அப்படின்னெல்லாம் திருமங்கையாழ்வாருடைய விஷயங்கள். அந்த நாச்சியார் கோவிலில் 5 மூர்த்தியாயும் ஒரு அம்பாளும் பிரகாசிக்கிறார், ஒரு தாயாரும். 5 மூர்த்தியாயும் ஒரு தாயாரும். அதை ஒரு ஆழ்வார் சொல்கிறார்,
அதை ஒரு ஆழ்வார் சொல்கிறார். அங்கேயே கருடனும் இருக்கார், அங்கேயே கருடனும் இருக்கார், கர்ப்பகிரகத்திலேயே இருக்கார், அப்புறம் கல்கருடனும் வெளியில் இருக்கார். ரொம்ப பிரசித்தம் நாச்சியார் கோவிலில் கல்கருடன் அப்படிங்கிறது. உற்சவ காலத்திலே கருடன் புறப்படுவார். புறப்பட்டாரானால் கர்ப்பகிரகத்தில் நாலு பேர் தூக்கினா போகிறோம், வெளியில் வந்தாலானால் நாலு பேரால் தூக்க முடியாது, அப்புறம் எட்டு பேர் ஆவாள். அப்புறம் அர்த்த மண்டபம் தாண்டி வந்தால் எட்டு பேரால் தூக்க முடியாது, பதினாறு பேர் ஆவாள். அப்புறம் 32 பேர் ஆவாள். திருப்பி பழையபடி கொண்டு ஸ்தானத்தில் வைக்கிறதே 50வது பேர் ஆயிடுவார். இன்றைக்கும் பிரசித்தமான க்ஷேத்திரம் அந்த கல்கருடன், கருடனுக்குன்னு ஒரு பிரசித்தமான க்ஷேத்திரம் இந்த நாச்சியார் கோவில். நாலு பேராக தூக்க ஆரம்பித்து தூக்க முடியாத வர 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 அப்புறம் வெயிட் ஆகிடுவார். உள்ளே இருந்தால் லேசாக இருப்பார், வெளியில் வந்தால் வெயிட் ஆகிடுவார். மாடக்கோவில் அப்படின்னு சில க்ஷேத்திரங்கள் திவ்ய தேசங்கள்ல, அதுபோல் நாச்சியார் கோவில். இந்த அஞ்சு மூர்த்திகளாக இருக்கா, வாசுதேவன், சங்கரிஷனன், பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படின்னு அஞ்சு மூர்த்திகளாக இருக்கா. அதில் சங்கர்ஷணர் அப்படின்னு சொல்லப்படுறார் இல்லையா, அந்த சங்கர்ஷணர் தான் பரமேஸ்வரன். அதனால் வைகுண்டத்தில் எப்படி வாசுதேவனோ அதில் ஒருத்தர் தான் சங்கர்ஷணர்னால் அவர் தான் பரமேஸ்வரன், அவர் தான் பரமேஸ்வரன். நீங்களாக சொல்கிறீங்களா இதுக்கு என்ன பிரமாணம்னால், பிரசித்தமான ருத்ரேகாசினி மகன்யாசங்கள்லாம் சொல்கிற காலங்களில் மகன்யாசத்திலேயே வர சங்கர்ஷணமூர்த்தி ஸ்வரூபோ யோசாவாதித்ய பரமபுருஷ சயேஷ ருத்ரோ தேவதா நம சிவாயேதி பீஜம் சிவதராயேதி சக்தி நம சோமாயேதி கீழகம். லகுன்யாசமாக இருந்தாலும் சரி, மகன்யாசமாக இருந்தாலும் சரி, சங்கர்ஷணமூர்த்தி ஸ்வரூபியாக எவர் இருக்காரோ அவர் தான் ஸ்ரீருத்ரன் அப்படின்னு சொல்லப்படுற. இப்போ ஆதிசேஷன் மேலே படுத்துட்டுருக்கார் அப்படின்னால் ஆதிசேஷன் தான் சங்கர்ஷன, சங்கர்ஷணமூர்த்தி தான் ஆதிசேஷன். அப்போது சங்கரநாராயணால் தான் அனந்தபத்மநாபராக படுத்துட்டுருந்தா கூட சங்கரநாராயணால் தான் அது பிரசித்தமாகவே வெளிப்படுறது. திருவனந்தபுரத்தில் லிங்கமும் இருக்குது மூலஸ்தானத்திலேயே, கையில் ஒரு பில்வத்தையும் வச்சுட்டு பரமேஸ்வரனையும் ஆராதிக்கிறா, பத்மநாபரே ஆராதிக்கிறா. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம்னு எந்த விஷ்ணு சஹஸ்திரநாமம் அவரை கொண்டு தொடங்கிறதோ அவர் மூலஸ்தானத்தில் கையில் ஒரு பில்வத்தை வச்சுன்னு படுத்துட்டுருக்கார். பில்வத்துக்கு நேராக சிவலிங்கம் இருக்குது. அது அனந்த சயனத்தில் போனால் பார்க்கலாம். இன்றைக்கும் விபூதி டிண்டவால் தான் பூஜை அங்கே, நம்பூத்திரி பூஜை தான் மகாபிரசித்தமான திவ்ய தேசம். ஸ்ரீரங்கம் எப்படியோ அதுபோல் திருவனந்தபுரம், ஆனால் விபூதி டிண்டவா தான் பூஜை, நம்பூத்திரி பூஜை தான். கையில் பில்வம் வச்சுருக்கார், கீழே லிங்கம் இருக்கு. அப்போது பேதம் கிடையாது இல்லையேங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இது மாதிரி க்ஷேத்திரங்கள். அப்போது பத்மநாபரே பூஜிக்கிறார் சிவன் வசத்தின்னு அப்படி சொல்கிறதுக்காக இல்லை, இவர் தான் அவர், அவர் தான் இவர், அதை காமிக்கிறதுக்காக உத்தரவுத்தர் பூஜிக்கலாம். உத்தரவுத்தர் கொண்டாடுறதுங்கிறது ரெண்டு பேரும் மதிப்புடையவா, ரெண்டு பேரும் வேறையும் இல்லை. அந்த ரீதியில் இந்த கத்தியம் சொல்கிறது நேதிக்கு நான் ஆரம்பித்தேன் இந்த விஷயங்கள், ஆனால் அதை இதை சொல்ல முடியலன்னு நேதிக்கு நேரமானதுனால அடுத்த லோகத்தை சொல்கிறேன்னு சொல்லி நிறுத்தினேன். பகவான் ஹாடகேஸ்வர ததோ அதஸ்தாதி விதலே ஹரோ பகவானே ஹாடகேஸ்வரா, பகவான் ஹாடகேஸ்வர. இந்த பகச்சப்தம் அப்படிங்கிறது நாராயணனுக்கு உண்டு, பரமேஸ்வரனுக்கு உண்டு, பாக்கி யாருக்கும் பிரசித்தமாக கிடையாது, நிரந்தரமாகவும் கிடையாது. பகவான் ஹாடகேஸ்வரஹாம், அவர் எப்படி இருக்காருன்னால் பவான்யாசக, பவானியோட கூட இருக்கார் அப்படின்னு. ஹாடகேஸ்வரர் பகவான் ஹரஹான்னு சொல்லிவிட்டார், அப்புறம் பவானியோட இருக்கார் அப்படிங்கிறாரே. பவானின்னு அம்பாளுக்கு 1000 நாமக்கள் இருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில், பிரசித்தமாக மாத்திரே நமஹான்னு ஆரம்பித்து, ஸ்ரீ மாத்திரே நமஹான்னு ஆரம்பித்து அவ்வளவு நாமாக்கள் இருந்தாலும் பவானிங்கிறது ரொம்ப அருமையான நாமாவாம், அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமான பிடிச்ச நாமாவாம். அது அம்பாளுக்கே பிடிச்ச நாமாவாம், அம்பாளுடைய பக்தால் பாஸ்கராயர் மாதிரி உள்ளவாளுக்கு இல்லை, அம்பாளுக்கே இஷ்டமான நாமாவாம். எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு இந்த பேர் என்ன என்ன இதை சொல்லி கூட்டா பிடிக்கும்னு சில பேர் சொல்கிறாளோனும், அதுபோல் அகிலாண்டேஸ்வரிக்கு பவானின்னு சொன்னால் ரொம்ப இஷ்டமாக. அதனாலேயே ஆச்சாரியால் ஒரு ஸ்லோகமே சுதந்திர லகரியில் இந்த பேரை கொண்டு பண்ணியிருக்கா. எவன் ஒருவன் மாதபூதேஸ்வரரோட சந்நிதியில் போய் சுகுந்தி குந்தர அம்பாள் முன்னாடியோ, ஜம்புகேஸ்வரர் சந்நிதியில் போய் அகிலாண்டேஸ்வரி முன்னாடியோ பவானின்னு சொல்லிவிட்டா போருமா, அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து விடுவாளாம் அம்பா. பவானி துவம் தாசே மைவிதர திருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சன்னே கதயதி பவானித்வம்
இதியஹா அம்பாளுக்கு இஷ்டங்கிறதுனால ஸ்லோகத்தில் திருப்பி திருப்பி பவானி பவானிங்கிறார் ஆச்சாரியா. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு, அதனால தான் ஒரு வார்த்தை சுந்தரலஹரி ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு மேலே பாகவதம் சொல்கிறேன், அவசியம் படிக்கணும். ஆச்சாரியால் நமக்காக தான் பண்ணியிருக்கா. அம்பாலை ஆராதிச்சோமானால் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். அம்பாளுடைய அனுகிரகம் உள்ள குடும்பத்தில் ஒரு குறை இருக்கார், எல்லா பாக்கியமும் கிடைக்கும். மாத்திரேன மகான்னு ஆரம்பித்து ஒரு அம்மாவுக்கு தெரியும் குழந்தைக்கு என்ன வேணுங்கிறது. அந்த குழந்தைக்கு கூட அவ்வளவு தெரியாது, அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த குழந்தைக்கு எது க்ஷேமம்னு. அனிதா சாஸ்திரநாமத்தில் ஒரு நாமம் போகிறோம், நமக்கு என்ன வேணும்னு அறிஞ்சவல்லவல் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிற ஸ்ரீ மாத்திரேன மகான்னு தான் தொடங்கிறது. பத்து நாமாவளி ஆகல, உடனே ஒரு நாமாவளி வருது. ஒரு பத்து குங்குமம் புஷ்பத்தை தன் காலடியில் போட்ட பக்தனுக்கு இல்லை அவளுக்கு இஷ்டமான புவனேஸ்வரி முதலியதான அவளுக்கு பிரீத்தியான பீஜாட்சரங்களுடைய மந்திரங்களை ஜபிக்கிறவனுக்கு ஓம் ராஜபீட நிவேசித நிஜாஸ்ருதாயை நமஹ. பத்தர்ச்சன ஆகல, தன்னை பஜிக்கிற பக்தனே உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பார்ப்பாலாம், அம்பா கீழே வைக்க மாட்டாளாம், கீழே வைக்க மாட்டாலாம், உயர்ந்த இடத்துல வைப்பாலாம். ராஜபீட நிவேசித நிஜாஸ்ருதாயை நமஹ. பேர்பட்ட அம்பாளுக்கு பவானின்னு ஒரு பேரா. பவானின்னா என்ன அர்த்தம்னால் பவசிய பத்னி. பவன்னு பேரு பரமேஸ்வரனுக்கு. ஏன் பவன்னு பேருன்னால் பவம்னா மங்களம்னு அர்த்தம். எப்போதும் மங்களத்தை தரவரா பவம் சிவம். இதெல்லாம் வந்து மங்களத்தை குறிக்கிற சொற்கள். அந்த மங்களமான பரமேஸ்வரனுடைய அம்பாலாம். அதனாலதான் கும்பகோணத்தில் மங்களாம்பிகே அப்படின்னு பேர், கும்பேஸ்வரருடைய சன்னதியில் இருக்கிற அம்பாளுக்கு. அதுபோல் ஸ்ரீவாஞ்சத்தில் வாஞ்சேஸ்வரருடைய சன்னிதியில் இருக்கிற அம்பாளுக்கும் மங்களாம்பிகைன்னு பேர். மங்களத்தை செய்கிறவனுடைய பத்னி அவள் எப்படி இருப்பாள்? பவசிய பத்னி. அதனால் பவானி, பவானி நான் உன்னை சேர்ந்தவன்னு போய் அம்பாளுடைய சன்னிதியில் சொல்லிவிட்டானால் பவானி தொம் தாசே, என்னுடைய கஷ்டங்களெல்லாம் போக்கணும், என் மேலே உன் கருணா கட்டாட்சத்தை போடணும், என்னுடைய கடனுடனெல்லாம் நிவிருத்தியாகணும், எனக்கு மேலே மேலே தனகனக வஸ்து வாகனாதிக்கு ஸ்ரேயஸை கொடுக்கணும்னு இவ்வளவு சொல்ல வேண்டாமா, எனக்கு அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லையாம். பவானின்னு சொன்னால் போருங்கிறாள் ஆச்சாரியா. பவானித்வம் இதியஹா, பவானித்வம் தாசே மைவிதர திருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சன்னே கதயதி பவானித்வம் இதியஹா சதைவத்வம் தஸ்ய திசசி நிஜ சாயுஜ்ய பதவீம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதான். அப்படி பவானின்னு ஒருத்தன் சன்னிதியில் மனமுருகி சொல்லிவிட்டானால் அவன் கோவிலில் போய் அகிலாண்டேஸ்வரியை பார்த்துட்டு ஆத்துக்கு வரத்துக்குள்ள இவன் வீட்டு வாசல்ல பிரம்ம இந்திர யம வருண குபேராதிகள்லாம் காத்துட்டு இருப்பாளாம், இவனுக்கு என்ன செய்யட்டும் என்ன செய்யட்டும். ஏன்னால் அம்பாளுடைய சேவகாலம் அவள்லாம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதாம். அவாளே ஜோதிர்மயமானவாள், தேவதைகள் அவளுடைய கிரீட்டமும் ஜோதிர்மயமான பல ரத்னங்களால் பதிக்கப்பட்ட கிரீட்டத்தினாலே ஜோதிர்மயமாக இருக்கிற தேவதைகள் நமஸ்காரம் பண்ணி பண்ணி தன்னுடைய ஜோதியினாலையும் தன்னுடைய கிரீட்ட ஜோதியினாலையும் கற்பூரம் காட்டுற சரணத்தை உடையவெல்லாம் அகிலாண்டேஸ்வர். அம்பாளுடைய சரணத்துக்கு என்ன பெருமைன்னார் ஆச்சாரியா, இந்த தேவதைகள்லாம் வந்து தேஜோமயமான தன் கிரீட்டத்தினால காலில் முற்றாலாம். அது எப்படி இருக்குன்னால் உயர்ந்த பச்சைக்கல் பூரத்தால் கற்பூரம் காமிக்கிறா போல இருக்கான் அம்பாளுடைய சரணத்துக்கு. முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதா, நீராஜனம்னா கற்பூரம், நீராஜித பதாம், கற்பூரம் காட்டுறா போல இருக்கான் இவா. நமஸ்காரம் பண்ண 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 அம்பாளுடைய சரணத்தில் கற்பூரத்தை அப்படியே தீபத்தை மேலையும் கீழையும் காட்டுவாரோனும் அர்ச்சகா. சரணத்தை காட்டுவார், அபயஹஸ்தத்தை காட்டுவார், முகத்தை காட்டுவார். அதுபோல மணித்வீபத்தில் இந்த முகுந்த பிரம்ம இந்திர யம வருண குபேராதிகள்லாம் தன் கிரீட்ட ஜோதினால அம்பாளுக்கு ஒரு கற்பூரம் காமிச்சுன்னு இருக்காளாம். அவளுக்கு கற்பூரம் காட்டக்கூடிய பாதம், அவள் கற்பூரம் காட்டக்கூடிய பாதம்னா அப்போ அவள்லாம் தலையை கொண்டு காலில் முற்றா அம்பாளுடைய காலில். அப்போ காலில் முற்றத்தே தானே அந்த கிரீட்ட ஜோதி காலில் தெரியும். ஸ்புடமகுட நீராஜித பதாம் ஆச்சாரியாளுடைய பாவம், முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட
நீராஜித பதாம் பவானி பவானின்னு சொல்லிட்டு இருந்தால் போருமா, அம்பாளுடைய பிரசாதம் நமக்கு பூர்ணமாக கிடச்சிடும் அப்படிங்கிறார். 100 ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகம் சுந்தரலஹரி. வெள்ளிக்கிழமையாவது ஒரு ஒரு ஸ்லோகமாவது நித்தியம் கேட்கணும் படிக்கணும். பிரஜாபதி சர்கோபிரம்மணாயே பவோ பவான்யா சஹமிதுனி பூதாஸ்தே. பவனான பரமேஸ்வரன் சகல மங்கள தேவதையான பவானியோட கூட சேர்ந்தே இருக்காராம் இந்த விதலம் அப்படிங்கிற லோகத்தில். யதஹா பிரவிருத்தா சரித்பிரவரா ஹாடகீநாமே பவயோன் வீரியேனே எத்ர சித்திரபானு மாதரிஸ்வனா சமித்தியமான ஓஜசா பிபதி தன்னிஷ்டூதம் ஹாடகாக்கியம் சுவர்ணம் பூஷணேனா சுரேந்திராவரோதேஷு புருஷாஹ சஹ புருஷீபிஹி தாரயந்தி. அவள்கிட்டேருந்து ஒரு நதி பிரவகிக்கிறதாம் ஹாடகின்னு ஒரு நதி. அந்த நதியில் இருக்கிற தீர்த்தத்தை சித்திரபானு அப்படிங்கிற அக்னி பகவான் குடிக்கிறாராம். குடித்து அதுலேருந்து அவர்கிட்டேருந்து வெளிப்படுறதான் அவர் துப்பற எச்சலாக தன் நிஷ்டூதம் நிஷ்டூதம் அவர் வாக்குலேருந்து வெளிப்பட்டதாக ஹாட்டகம் அப்படிங்கிற ஸ்வர்ணம் உண்டாரதான். பூமிக்கு அடியில் தானே ஸ்வர்ணம் கிடைக்கிறது. இந்த விதளத்தில் தான் ஸ்வர்ணம் நதியாக பிரவகித்து அதுலேருந்து அக்னி பகவான் எடுத்துண்டு அதே ஸ்வர்ணத்தை அசுரா ராஜனான அந்தப்புரத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற ஸ்திரீக்கள்லாம் புருஷீபிகி சகபுருஷாக பூஷணேனே தாரயந்தி பூஷணம் பண்ணி போட்டுக்கிறாள் அவர்கள் அப்படின்னு ஒரு லோகம். அப்புறம் சுதலம் அப்படிங்கிற லோகத்தை வர்ணிக்கிறார். தத்தோ அதஸ்தாதி சுதலே ஒரு லோகத்துக்காக அடுத்த லோகம். 10,000 யோஜனை விஸ்தாரமாக நீளமாக அகலமாக ஒரு யோஜனைங்கிறது 10 மைல். 10,000 யோஜனைன்னா 100,000 மைல் விஸ்தாரமாக இருக்கு. ததோ அதஸ்தாதி சுதலே உதனா உதாரஸ்ரவாஹ புண்ணஸ்லோகோ விரோசனாத்மஜோ பலிஹி பகவதா மகேந்திரஸ்யே பிரியம் சிகீர்ஷமானேனே அதிதேர் லப்தகாயோ பூத்வா வட்டு வாமனரூபேனே பராக்ஷிப்த லோகத்ரயோ பகவதனுகம்பையைவே புனஹா பிரவேசித இந்திராதிஷ்வவித்யமானயா சுசமிருத்தயா ஸ்ரியாபிஜுஷ்டா சுதர்மேனே ஆராதயம் ஸ்தமேவே பகவந்தம் ஆராதனீயம் அபகத அபகத சாத்வச ஆஸ்தே அதுனாபி. சுதலங்கிற லோகமா அந்த லோகத்தில் உதாரஸ்ரவாக ரொம்ப புகழ் தங்கினவரா நாராயணன் கையிலேயே கொடுத்தவரா. நம்மளாம் யாருக்காவது 10 கொடுத்தோமானால் 15 கொடுத்தோமானால் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி கொடுக்குறோம். நீ யாருக்கு எதை கொடுத்தாலும் ஓம் தத்சதி நிர்தேசா அப்படிங்கிறார் கீதாச்சாரியன். கொடுக்குறதே ஓம் தத்சதுன்னு சொல்லி கொடுங்கிறார். ஓம்ங்கிறது ஒரு மந்திரம், தத்துங்கிறது ஒரு மந்திரம், சத்துங்கிறது ஒரு மந்திரம், இந்த மூணையுமே சொல்லிவிடுவோ அப்படிங்கிறார். ஓம் தத்சதி எல்லாமே பிரம்மத்தை குறிக்கக்கூடிய தத் சத்யமித்யா சக்ஷதே. வேதம் போய் சொல்கிறது சத்யத்யர்ச்சா பவதி நிருக்தஞ்சா நிருக்தஞ்சா நிலயனஞ்சா நிலயனஞ்சா விஞ்ஞானஞ்சா விஞ்ஞானஞ்சா தத் சத்யமித்யா சக்ஷதே. உபனிஷத்து போய் தத்து சத்து இந்த சொல்லெல்லாம் பிரம்மத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறேன். அதனாலதான் ஓம் தத் சத்து அப்படின்னு கொடுங்கிறான். ஓம்ங்கிறது பிரணவம். கொஞ்சம் பக்தாலாக இருந்தால் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி கொடுப்பார். இங்கே கொடுத்தா பகவானிடத்துலேயே போய் சேர்றதாக ஒரு நம்பிக்கை, பகவான் கையிலேயே கொடுத்ததாக ஒரு நம்பிக்கை. அவ்வளோ நம்பிக்கையாக இங்கேருந்து கொடுக்குறோம்னு சொன்னால் பகவான் கையிலேயே ஒருத்தர் கொடுத்தாராம். அதனால் ரொம்ப புகழ் தங்கினவராம். புண்ணியஸ்லோகா உதாரஸ்ரவாக எல்லாராலையும் பாடல் பாடப்பட்டவராம். புண்ணியஸ்லோக எல்லாராலையும் கொண்டாடப்பட்டவராம். அவர் யாருன்னால் விரோசனாத்மஜாம். அந்த சுதலத்தில் யார் இருக்காருனால் விரோச்சனனுடைய புள்ள இருக்காராம். விரோச்சனாத்மஜா. இப்போ விரோச்சனன்னு சொன்னால் புரியுமா, மகாபலின்னு சொன்னால் தெரியுமா? விரோச்சனம் புள்ளேன்னு சொன்னால் 10 பேருக்கு தெரியும்னா, மகாபலின்னு சொன்னால் 1000 பேருக்கு தெரியும். ஆனால் சொல்கிற முறை என்னன்னால் அப்பா பேரை சொல்லி தான் புள்ள பேரை சொல்கிறேன். ஏன்னா அப்பாவோட புண்ணியம் தானே புள்ள, அப்பாவோட ஒரு அம்சம் தானே புள்ள. ஆத்மானம் மானுஷம் பண்ணி ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னு தானே ராமரே சொல்லிக்கிறார். அவதாரம் பண்ண ராமரே
நான் தாசரதி, நான் தசரத புத்திரன் அப்படின்னு தானே சொல்லிக்கிறார். விரோச்சனாத்மஜான், ஏன் விரோச்சனன் இங்கே சொல்கிறாள் சுகாச்சாரியால்னால், விரோச்சனம் உயிர் கொடுத்தானா, மாபலியாவது சொத்தை தான் கொடுத்தான், சொத்தை கொடுத்ததுக்கே அவ்வளோ பெருமைன்னால் உயிரை கொடுத்தானாம் பிராமணாளுக்கு. ஒரு சந்தர்ப்பம் தேவதைகள் அந்த விரோச்சனனை ஜெயிக்க முடியாதே, அசுரபதியாக இருந்தான் அவன், என்ன பண்ணுறதுன்னு புரியாதே முழிச்சுன்றிருந்த காலத்தில் அவனுக்கு பிராமணாள்கிட்ட ரொம்ப பக்தியாக வேதம் படித்தவாள்கிட்ட, இப்படியான அவனை அழிச்சுடணும்னு நினைச்சவாள், யுத்தத்தில் ஜெயிக்க முடியாதவாள், 33 கோடியும் பிராமண வேஷம் போட்டுண்டு தான் போட்டுண்டு விரோச்சனன்ட்ட வந்து பௌதி பிக்ஷாந்தேகின்னால் ஒரு தானம் வாங்க வந்திருக்கோம்னால், அவன் பிரம்மண்யனா பிராமணால்னா ரொம்ப பக்தியா இந்த விரோச்சனனுக்கு. என்ன வேணுமோ சொல்லுங்கோ தரேன், தானம் உங்களுக்கு பண்ண காத்துன்ருக்கேன்னு சொன்னானவன். தானம் வாங்க வந்திருக்கோம்னால் இவா என்ன வேணுமோ தரேன்னா, சொன்னபடி கொடுப்பியான்னா, பிராமணாளுக்கு எதை வேணாலும் கொடுப்பேன்னால் அப்போ உயிரை கொடு அப்படின்னா. உயிரை கொடுன்னதும் உடனே வந்தவாள் தலையை எண்ணினானாம் விரோச்சனன். 33 கோடி பேர் இருந்தது. ஏன்னா உயிரை வாங்கிட்டு போய் இவா மார்க்கெட்டில் என்ன வாங்க முடியும், ஏதாவது பைசா கொடு இல்லை தானியம் கொடுன்னு கேட்டால் அதை ஏதாவது வச்சுன்னு பண்ணலாம், ஏதோ வஸ்திரம் கொடு பூஷணம் கொடுன்னா ஏதாவது பண்ணலாம். உயிரை கொடுங்கிறாளே யாருன்னு யோசித்தான், 33 கோடி இருந்தது. அப்போ தேவதைகள் தெரிஞ்சு போயிடுது, நம்ம சத்ரு தான் வந்திருக்காள்னு தெரிஞ்ச போயிடுதலும் கூட போட்டுண்டது பிராமண வேஷம்ங்கிறதுக்காக சொன்னபடி தரையன்னு கொடுத்தானாம் உயிரை, தானே உயிரை மாச்சுண்டானாம் பிராமணாளுக்குன்னு. அப்பேற்பட்டவனோட பிள்ளையா இருந்ததுனால தான் அவ்வளவு தூரம் சொல்லியும் சுக்ராச்சாரி முடியாது நான் கொடுக்கத்தான் கொடுப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணுறான். அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் கொடுக்காதேன்னு, ஆனாலும் கொடுப்பேன்னு சொன்ன காரணம் என்னன்னால், பிராமணாள்கிட்ட அவ்வளோ பக்தியாம் விரோச்சனனுக்கு. அதனாலதான் சுகாச்சாரியால் அந்த விரோச்சனனுடைய பெருமைக்காக விரோச்சனாத்மஜா பலிஹி உதாரஸ்ரவாஹ புண்ணியஸ்லோகா விரோச்சனாத்மஜா பலிஹி மகேந்திரஸ்ய பிரியம், அந்த பலி சக்கரவர்த்தி பிரகாசிக்கிறாராம் அந்த சுத்தலங்கிற லோகத்தில். அங்கு அவர் எங்க போனார் அப்படின்னால், இந்திரனுக்கு பிரியம் செய்ய வேண்டி மகேந்திரஸ்ய பிரியம் பகவதா அதிதேகே லப்தகாய பூத்வாம், இந்திரனுக்கு பிரியம் செய்ய வேண்டி இந்திரனுடைய மாதா தேவ மாதாவான அதிதி அம்மாள் பயோவிரதம்னு ஒரு விரதம் அனுஷ்டிச்சா. அந்த பயோவிர பாலாலேயே ஹவிஸ்ஸு பக்குவம் பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிராமணாளுக்கு போஜனம் பண்ணி வச்சு பால்லேயே ஹவிஸ்ஸ பக்குவம் பண்ணி அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தால் பிரதமையிலேருந்து துவாதசி பர்யந்தம், துவாதசி விரதம்னும் பேரு பயோவிரதம்னும் பேரு அதற்கு. அந்த அதிதி அம்மாளுக்காக தோன்றி நானே வரேன் உனக்கு புத்திரனாக, அந்த விரதத்தில் சந்தோஷப்பட்டு பகவான் என்ன வேணும்னு கேட்க, இந்திரன் என் புள்ள வயத்தில் பிறந்த புள்ள கஷ்டப்படுறான், இந்த வயத்தில் புள்ளை பற்றி கவலை தேவ மாதாக்குள் கூட இருக்கு, என் பையன் கஷ்டப்படுறான் ஏதாவது பண்ணணும் நீங்கள் அப்படின்னு கேட்க, உடனே அவர் சொன்னார் நானே வரேன், பலியால் கஷ்டப்படுறான் நீங்கள் ஏதாவது பண்ணி என் பிள்ளைய வாழ வைக்கணும்னு சொல்ல, அந்த அதிதி அம்மாள் மாதா மாதாதா அவள் தேவ மாதா, யாகங்களில் நாங்கள் பண்ணுற யாகங்கள் பல யாகம் பண்ணியிருக்கிறதுனால அதையும் சொல்கிறேன், எந்த யாகம் பண்ணினாலும் முதல்ல என்ன இஷ்டின்னால் அந்த அதிதி அம்மாளுக்கு தான், ஆதித்யஷ்டி அப்படின்னு ஆதித்யஷ்டின்னு அந்த அதிதி அம்மாளுக்கு இஷ்டி பண்ணிட்டு தான் அப்புறம் தேவதைகளுக்கெல்லாம் ஹவிஸ். ஏன்னா மாதா இல்லாத குழந்தை இல்லையே. ஒரு ஆச்சரியம், தீட்சையில் இருக்கிற காலத்தில் உபவாசமாக இருக்கணும், ஆனால் அந்த அதித்ய இஷ்டி ஆச்சுன்னால் அவள் ஹவிஸு கொடுப்பா, அதை சாப்பிட்டே ஆகணும் இந்த யஜ்ய வேதியில் அந்த ஹவிஸ். ஏன்னா மாதா இல்லையா, பட்டி கிடந்து குழந்தையில பார்க்க மாட்டாள், யஜ்யம் பண்ணுறதுனால அந்த ஹவிஸ் சேஷத்தை சாப்பிட்டே ஆகணும் அந்த யஜமான். தீட்சையில் இருந்த பொழுதிலும் கூட ஏன்னா மாதாவோட இஷ்டிங்கிறதுனால அவள் பட்டினி கிடந்து பார்க்க மாட்டாள், தேவ மாதா வாமனமூர்த்தியோட அம்மா அவள், பகவானுடையவே மாதா அவள். சாதாரணமாக யாகம் பண்ணுறவாள் எவ்வளோ தூரம் அதை மனசில் வாங்கிப்பாளவு தெரியாது, நம்ம பாகவதங்கள்லாம் பரிச்சயம் இருக்கிறதுனால எங்கே சாலையில் நமக்கு இதெல்லாம் தான் மனசில் போய் ஓடின்னு இருக்கும். தேவ மாதா இல்லையா, அதிதி அம்மாள் வாமனமூர்த்தியே பெற்று வளர்த்தவள் இல்லையா. அதிதேகே லப்தகாய பூத்வா வட்டுவாமன ரூபேனே, அந்த அதிதியோட புண்ணியத்துக்காக வேண்டி உனக்கு என்ன வேணும்னு கேட்க மகேந்திரனை வாழவின்னு சொல்ல, உபேந்திரன் அப்படிங்கிற பேரோடு வந்தாரான், மகேந்திரனோட தம்பி இவன்,
இந்த அவதாரத்தில் அவருக்கு உபேந்திரன்னு பேர். ஆனாலும் குள்ளமாக இருந்ததுனால வட்டு வாமன ரூபம், குள்ளமாக இருந்ததுனால வாமனர் அப்படின்னு ஆயிடுது. பராக்ஷித்தலோகத்ரயான், அந்த வாமனமூர்த்தியால் மூணு அடி தானம்னு வாங்கி மூணு லோகத்தையும் அளந்து விட்டார். மூணு அடியாக தானம் வாங்கினவர் அதிதி அம்மாளுடைய பிரார்த்தனைக்கு வேண்டி வந்தார். என் குழந்தையை வாழ வேணும்னு சொன்னதும் ஸ்ரவணத்வாதசியில் வந்து சித்தாசிரமத்தில் அவதாரம் பண்ணினார். சித்தாசிரமத்தில் தான் கஷ்யபருக்கும் அதிதிக்கும் வாமனமூர்த்தியாய் பகவான் அவதாரம் பண்ணார். மேலே அஷ்டமஸ்கந்தத்தில் அந்த கதையெல்லாமும் வரப்போகிறது விஸ்தாரமாக. அந்த சித்தாசிரமத்தில் தான் விஸ்வாமித்திரர் வந்து யாகம் பண்ணினார். அப்போ ராமர் கேட்குறார், எங்கள் அப்பாட்ட சொன்னேலான்னா சரையு கரையிலேயே பேஷான கொட்டா போட்டு தருவார், எல்லா செலவும் அவர் பார்த்துவார், நிஷ்கவலையாக நீங்கள் யாகம் பண்ணலாமே, யாகம் பண்ணுறதுக்குன்னு இவ்வளோ தூரம் என்னையும் நடத்தி அழிச்சின்னு வந்து, காடு காடாக தாட்டகாவனம் காமியகவனம் எல்லாத்தையும் அழிச்சின்னு வந்து, காமாசிரமங்கள்லாம் அழிச்சின்னு வந்து சித்தாசிரமத்துக்கு அழிச்சின்னு வரா, சரையூ நதி கங்கா நதி எல்லாத்தையும் தாண்டி அழிச்சின்னு வந்து, நீங்கள் இவ்வளோ சிரமப்படணுமா, எங்கள் அப்பாட்ட சொன்னால் சரியுக்கரையிலேயே ஜாம் ஜாம்னு யாகம் பண்ணி வைப்பார், நானும் எங்கள் அம்மா கௌசல்யோடு இருந்துட்டு உங்கள் யாகத்தையும் ரட்சித்து கொடுத்துருப்பேனே. 12 வயசு குழந்தை இல்லையா. சுவாமியும் லக்ஷ்மணனும் கேட்குறா விஸ்வாமித்திரரை, இவ்வளோ தூரம் எதுக்கு வந்து சித்தாசிரமத்தில் நீங்கள் யாகம் பண்ணணும், அவ்வளோதானே, எங்கே பண்ணினா என்ன, எதுக்கு சித்தாசிரமத்தில் பண்ணுறேல் அப்படின்னு கேட்க, அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறாள், குருவாயூரப்பன் வாமனமூர்த்தியாய் இங்கே 2 வருஷம் நடமாடியிருக்காரப்பா, ஏஷ பூர்வாசிரமோ ராமஹா வாமனஸ்ய மகாத்மனஹா. 2 வருஷ காலங்கள் சித்தாசிரமத்தில் நடமாடிண்டு விளையாடிண்டு அதிதி அம்மாவுக்கு பிள்ளையாக இருந்தாராம் வாமனமூர்த்தி. அப்புறம்தான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணி அப்புறம் அவதார காரியம் ஆகிடுதுன்னதும் முடிச்சுனுட்டா. அதுக்கு முன்னாடி வட்டுவாக இருந்த காலத்தில் சமிதாதானம் பண்ணிண்டு வேதாத்தியனம் பண்ணிண்டு என் பிரபு நடமாடின இடம்பா இது, என் பிரபு நடமாடின இடம், அவர் கால்பட்ட இடம்னு இங்கே வந்து நான் யாகம் பண்ணுறேன் அப்படின்னா. வாமனஸ்ய மகாத்மனஹா, சித்தாசிரமம் வாமனாவதாரம் பண்ணி நடமாடின இடம் பாது. ஏஷ பூர்வாசிரமோ ராமஹா, என்னமோ தெரியாத மாதிரி கேட்குறியே ராமா, ஏஷ பூர்வாசிரமஹான்ட்டா, இது பூர்வாசிரமம் ராமான்னா. பூர்வாசிரமம்னு சொன்னால் யாருக்குன்னு ஒரு கேள்வி வரும், தெரிஞ்சவாளாக இருந்தால் கேட்க மாட்டா. இங்கிதம் தெரிஞ்ச குடும்பம் ராமனுடைய கோசல குடும்பம். ஏஷ பூர்வாசிரமா அப்படின்னதுமே, ராமா இப்போ தானே நீ கௌசல்ய புத்திரனை அவதாரம் பண்ணியிருக்கே, உன்னோட ஆசிரமந்தான் இது, இப்போ தானே நீ கௌசல்ய புத்திரன், நேத்திக்கு அதிதி புத்திரனா இங்கே தானே நடமாடினேன் அப்படின்னார். ஏஷ பூர்வாசிரமா அப்படின்னார் சுவாமித்தர். காயத்ரி உபாசகர் இல்லையா, எதுக்காக இங்கே வந்து தெரியாத மாதிரி ராமர் கேட்டதும் விஸ்வாமித்திரர் என்ன எனக்கு தெரியாதுன்னு கேட்குறியா, ஒன்றை தெரியாதா, தெரியாமலா உங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு அழிச்சுன்னு வந்திருக்கீங்க, ஒன்று எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சின்னு இருக்கியா, ஏதோ தாடி வச்சுட்டு மறுவுருவி கட்டின்ட்டு காட்டில் காஞ்ச சரகுகளை சாப்பிட்டு இருக்கிற ஒன்றும் தெரியாத காட்டுவாசின்னு நினச்சியா ராமா, எல்லாம் அறிவேன் நான் ராமா, இது பூர்வாசிரமம், ஏஷ பூர்வாசிரமஹா ராமஹா அப்படின்னா. ராமஹான்னு இங்கே கூப்பிட்டு சொல்கிறதுனால ராமரையும் அது அன்வயிக்கும். ராமா உனக்கு பூர்வாசிரமம், பூர்வாசிரமம்னா பூர்வ அவதார். சுவாமி உடனே கண்ணை காமிச்சாலாம், அவதார ரகசியம் சொல்லிடாதீங்கோ, நான் மனுஷியனாக வந்திருக்கேன், என்னை பகவான்னு எங்கேயும் காமிக்கக்கூடாதுன்னு சங்கல்பத்தோடு வந்த அவதாரம் ஸ்ரீராமாவதார். பிறக்கிறதேயே பகவான் பகவான்னு டாம் டாம் போட்டுன்னு வந்த அவதாரம் கிருஷ்ணாவதார். பிறக்கிறதேயே முரசு கொட்டிண்டு வந்த அவதாரம் தம் அத்தம் பாலகம் அம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் அப்படின்னு வந்த அவதாரம் கிருஷ்ணாவதார். பிறந்ததுலேருந்து சரையூல இறங்கி மறையிற பர்யந்தம் மனுஷனாவே நடித்த அவதாரம் ராமாவதார். ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். இப்படி மனுஷனா நான் வந்திருக்கேன், என்னை காமிச்சு கொடுத்துடாதீங்கன்னு கண்ணை காமிச்சாராம் விஸ்வாமித்திரட்டே. ஏதோ தெரியாத ஆரம்பிச்சுட்டேன், இங்கே என்னத்துக்கு வந்து பண்ணுறேன்னு, ஏஷ பூர்வாசிரமஹான்னு ஆரம்பித்து நீ தான் வாமனனா இங்கே சுற்றின் இருந்தேன்னு சொல்லிவிடாதீங்கோ, மேலே இதோட போகிறோம்னு கண்ணை காமிச்சாலாம். உடனே சுவாமியை பார்த்து விஸ்வாமித்திர சொன்னார், ராமா இது வாமனருக்கு பூர்வாசிரமோ அப்படின்னாரா. ஏஷ பூர்வாசிரமோ ராமஹான் வாமனஸ்ய மகாத்மனஹா, வாமனருக்கு இது பூர்வாசிரமம்னார். ஓஹோ, அதனால தான் இங்கே பண்ணுறேளா அப்படின்னு சுவாமி அப்புறம் தெரியாதவர் போல கேட்டுண்டாராம். 2 வருஷ காலங்கள் சமிதாதானம் அங்கே பண்ணிட்டு இருந்து மகாபலி அஸ்வமேத யாகம் பண்ணுறான்னு தெரிஞ்சதும்
தம் நர்மதோத்தர தட்டே ஹயமேதசாலாம் ஆசே துஷி துயிருச்சா தவருத்த நேத்ரைஹி பஸ்வான் கிமேஷ தஹனோனு சனத்குமாரோ யோகினுகோயமிதி சுக்ரமுகைஹி சசங்கே ஆனீதமாசுருகுருஹி மகசா விபூதைஹி த்வம் ரம்ய ரூபமசுரஹா புலகாவிருதங்கஹ பக்தியா சமேப்த்ய சுக்ருதி பரிணிஜ்ய பாதௌ தத்தோயமன்வத்ருதமூர்த்தனி தீர்த்த தீர்த்தம் பிரஹ்லாத வம்சஜதயா க்ருதுபிர்த்விஜேஷு. நரஹிண நம்பூதிரி குருவாயூரப்பனை பார்த்து இந்த கலியில கேட்கிறாள், இந்த மகாபலி என்ன பாக்கியம் பண்ணினான், சின்ன குழந்தையாய் வாமனமூர்த்தியாய் அந்தரிக்ஷ தேவதை கொடுத்ததான கொடை கையிலே, சரஸ்வதி தேவி கொடுத்ததான ருத்ராட்ச ஜபமாலை கையிலே, பிரம்மதேவன் கொடுத்ததான கமண்டலு கையிலே, பூமி கொடுத்ததான கிருஷ்ணாஜினம் தோல்ல, சப்தரிஷிகள் கட்டிவிட்ட கொடுத்ததான குஷம் கை கமுகட்டையிலே, அம்மா கட்டிவிட்டதான கௌபீனம் வஸ்திரம் இடுப்பிலே, அப்பா போட்டு விட்டதான மிஞ்சிப்பில் எடுப்பிலே, பிருகஸ்பதி கொடுத்ததான யஜ்யோபவீதம் தோல்ல, நெத்தியில சமிதாதான ரக்ஷே தலைநறையா ஜடையோடு கூட வாக்கில வேதமா பிரம்மயஜ பிரசனத்தோடு கூட இந்த நர்மதா நதிக்கரைக்கு குருவாயிருப்பா நீங்க வந்தேலாமே, இந்த மகாபலி என்ன பாக்கியம் பண்ணினான், எத்தனையோ பேர் யாகம் பண்றாள், ஏதோ அக்னி குண்டத்துல தியானம்தான் பண்றாள், மண்ணி மண்டல மத்தியஸ்தம் தத்த ஜாம்பூநத பிரபம் ஸ்வயாலக்ஷ்மியா சமாஸ்ருஷ்டம் வந்தே யஜ்யதனும் ஹரிம் அப்படின்னு யஜ்யமூர்த்தியாய் யஜ்யோ யஜ்யபதிர்யஜ்வா யஜ்யாங்கோ யஜ்யவாகனஹான்னு இத்தியாதி சப்தங்களை தியானம் பண்ணிட்டு யஜ்யம் பண்றாள். ஆனா இந்த உலகத்திலேயே யாகம் பண்ணவாள் பாக்யசாலி மகாபலி தான். ஏன்னால் யஜ்யசாலையிலேயே நீங்கள நடந்து போய் அந்த யஜ்ய வேதியிலே அவன் கொடுத்த ஆசனத்தில் உட்கார தங்க தாம்பாளத்தை கொண்டு வர சொல்லி உங்க ரெண்டு குஞ்சு பாதத்தையும் அலம்பினானாமே. தத்தோ யமன் தீர்த்த தீர்த்தம் எந்த காலலம்பின ஜலம்னு கங்கையில போய் மகான்கள்லாம் தேடி தேடி போய் சேவிக்கிறாளோ, ஒரு காலில் ஒரு கட்டவரல்ல நகத்துல பட்ட ஜலந்தானம் அந்த கங்கைங்கிறது. பாதாங்குஷ்ட நக நிர்பின்னா அப்படின்னா, ஒரு பாதத்திலே ஒரு கட்டவரல்லே ஒரு நகத்துல பட்ட ஜலம் விஷ்ணுவோட சம்பந்தம்னு விஷ்ணு பாதோத்பவா கங்கா அப்படின்னு கங்கைக்கு தேடி தேடி போறாளோ, ஸ்நானம் இங்க பண்ணினா கூட கங்கா கங்கேது யோபுருயாதுன்னு அலறாளோ, அந்த பாதத்தை ரெண்டையும் எடுத்து வச்சு தங்க தாம்பாலத்திலே தன் கையால ஜலம் விட்டு சமஸ்த சம்பத் சமவாப்தி ஹேதவஹான்னு மந்திரமும் சொல்லி அவனே காலரம்பி சந்தனம் விட்டு புஷ்பம் சமர்ப்பிச்சு அக்ஷதை போட்டு அந்த காலலம்பின தீர்த்தம் தட்டு ஜலத்தையும் எடுத்து தலையில கொட்டின்றானாமே. எதனால கிடைச்சது இந்த மகாபலிக்கு? யஜ்யம் பண்ணா எல்லாருக்கும் தானே கிடைக்கணும், யஜ்யத்தோட பலனா இதுன்னார் கிடையாதுன்னு விட்டார் நம்பூதிரி. பின்ன எதோட பலன்னால் எங்க பரம பாகவதோத்தமனான பிரஹ்லாதனோட பேரனா பிறந்தானோ அதுதான் இந்த பாக்கியம். பிரஹ்லாதனுடைய உள்ள விரோச்சனன், விரோச்சனனுடைய உள்ள மகாபலி. பிரஹ்லாத வம்சஜதயா க்ருதுபிர்த்விஜேஷு, பிரஹ்லாதனுக்கு மடியில வச்சுட்டு கொஞ்சின, நீங்க ஒரு காலத்திலே மடியில வச்சுட்டு கொஞ்சின பிரஹ்லாதனுக்கு பிள்ளையான விரோச்சனனுக்கு பிள்ளையா இவன் பிறந்தானோ, அந்த வம்சத்தில் உள்ளவாளுக்கு வம்சத்தில் உள்ளவாளையே பிரியத்தை வச்சுடுவாளாம் பகவான். ஒத்தன் பக்தி பண்ணினானால் பைதிருஸ்வசேய பிரீத்தியர்த்தம் தத்கோத்திரஸ்ய ஆப்தபந்தவா. பரீட்சித் ராஜன் சொல்றாள், எங்கள் தாத்தாக்கள் பஞ்சபாண்டவால் கிருஷ்ணனை அப்படி நம்பியிருந்தால், எங்கள் பாட்டி குந்தி அப்படி நம்பியிருந்தால் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு அவ்வளோ பக்தி உண்டான்னு தெரியாது, ஆனால் அவள்கிட்ட பண்ண கிருபையை விட எங்கிட்ட கிருபை அதிகம் பண்ணுறான் பகவான். அது காரணம் என்னன்னால் என் பாண்டவாலோட பேரனாச்சே, என்னோட மம பிராணாகி பாண்டவாகா அப்படின்னு சொல்கிறே, என்னுடைய பிராணனான பாண்டவாளுடைய பேரனாச்சேன்னு என்னை பார்த்து பார்த்து போஷிக்கிறான் பகவான் அப்படின்னார் பரீட்சித்ராஜ். அந்த வம்சத்தையே மறக்க மாட்டாளாம் பகவான், ஒத்தர மனசை வச்சுட்டாளானால் பகவான் இடத்துல
அந்த வம்சத்தில் வரவாளெல்லாம் அவளுக்கு தெரிய வேண்டாம். இப்போ நான் சொல்லுவேன், ஸ்ரீரங்கத்திலேயே ரங்கநாதனை போய் பார்க்குறோம், தாயாரை போய் பார்க்குறோம், ஆனால் நமக்கு அவ்வளோ பக்தி இருக்கா, நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது நம்ம விஷயம். ஆனால் நான் சொல்லுவேன், நம்ம பார்க்குறது இருக்கட்டும், அவள் எப்படி நம்மளை பார்ப்பாள், நம்ம பார்க்குறா போல பெருமாளும் நம்மளை பார்ப்பார், தாயாரும் பார்ப்பார். இந்த தாயாரோ பெருமாளோ நம்ம, நானே இன்றைக்கி வரேன் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை பார்க்கணும்னு சொன்னால், எங்கள் அப்பா வந்திருக்கு, எத்தனை தடவை வந்திருக்கார், எங்கள் அப்பாவோடையே நான் வந்திருக்கேன் பல தடவை, எங்கள் அப்பாவே வந்திருக்கார், ஆனால் எங்கள் தாத்தா எத்தனை முறை வந்திருக்கார், எங்கள் தாத்தா 10 மாதம் கர்ப்பவாச காலம் க்ஷேத்திரங்களில் இருக்கணும்னு மேலச்சித்திர வீதியில் ஒரு வீடு எடுத்துட்டு அனந்தராம தீட்சர் இங்கேயே இருந்தார், 10 மாதம் ரங்கநாதனை சேவிச்சுண்டு உற்சவங்கள்லாம் சேவிச்சுண்டு வாடகைக்கு தான் வீடு எடுத்துட்டு ஒரு 10 மாதம் தங்கியிருக்காள் அப்படின்னு அவளுடைய சரித்திரம். அப்போ அவர் அப்படி இருந்தார், ஆனால் ஒருத்தருக்காக ஒருத்தர், ஒருத்தருக்காக ஒருத்தர். அப்புறம் மேலே பூர்வீகால் இன்னும் எப்படி இருந்திருப்பாள், அவளோட ஆத்து அம்பியாடா நீ அப்படின்னு பெருமாள் பார்ப்பார் நம்மளே அப்படின்னு நினைப்பேன். அந்தாது பையன் வந்திருக்கியாடா அப்படின்னு பார்ப்பார். வயசானவாள் இருந்தாளானா, அப்பா பேரை சொல்லி தாதா பேரை சொல்லி அவாளுத்து பேர் என்னடா நீ அப்படின்னு கேட்பாளோனும், அவளோட பிள்ளையாடா நீ அப்படின்னு கேட்பா. பழைய காலங்களில் அந்த ஒரு அபிமானத்தை காமிப்பா. அதுபோல பெருமாள் நம்மளை பார்ப்பா. குருவாயூர் போனாலும் ஸ்ரீரங்கம் போனாலும் நம்ம பெரியவாள்லாம் எங்கே ஈடுபட்டாலும் அந்த க்ஷேத்திரங்களில் அந்த மூர்த்திகள் அவள் இப்போ தலைமுறை தலைமுறையாக பார்த்துன்னு இருக்கா, அதே மூர்த்தி தானே இருக்கார் இன்னைக்கு. ஆழ்வார்கள்லாம் எந்த மூர்த்திகிட்ட உருகினாலோ, ஆண்டாள் எந்த மூர்த்தியோடு கலந்தாலோ, திருப்பாண்டாழ்வார் எந்த மூர்த்தியில் கலந்தாரோ, கற்பூரமாய் கரைஞ்சாரோ, அந்த பெருமாள் தானே இன்றைக்கி இருக்கார். எல்லாரையும் பார்த்த பெருமாள் நம்மளையும் பார்க்கிறார் அப்படிங்கிறது, நம்ம பெருமாளை பார்த்தது விஷயம் இல்லை, அவர் நம்மளை பார்க்கறது பெரிய பாக்கியம். அவர் நம்மளை பார்க்கிறார் அப்படிங்கிறது, அத்தனை பேரை பார்த்த கண்ணால் நம்மளையும் பார்க்கிறார். பிதாமகம் நாதமுனிம் விலோக்கே அப்படின்னார் ஆள வந்தார், உயிரை கொடுத்தார் நாதமுனிகள் அப்படின்னு ரங்கநாதனுக்காக ஒரு பக்தர் ஆச்சாரியர்கள். அந்த நாதமுனிகளுடைய பேரன் வந்திருக்கேன்னு நீ என்ன கடாட்சி அப்படிங்கிறார், இவ்வளவு கருணை எனக்கு என் மேலே நீ பண்ணுறது நாதமுனிகளுடைய பேரன் அப்படிங்கிறார். குணரத்ன கோஷத்தில் ரங்கநாதனுடைய ஸ்தோத்திரத்தில் அந்த ஆளை வந்தார், கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆச்சாரியனை போய் ஆசிரியிக்கணும்னு சாஸ்திரங்கள்லாம் படித்தவர். அந்த கோவிலில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் யோகத்தில் இருந்தால் பல வருஷங்கள் ஒருத்தர் மணவாள மாமுனிகள் அப்படின்னு எல்லா ஆச்சாரியருக்கும் மேற்பட்டவர். அந்த ஆச்சாரியர் 9 வருஷ காலமாக யோகத்தில் இருக்கார் கங்கை கொண்ட சோழபுரத்தில். ஒரு அறையில் உள்ளே இருக்கார், பல வருஷங்கள் ஆயிடுத்து கண்ணே துறக்கல்ல. இந்த ஆளை வந்தார், அவரை போய் ஆசிரியிக்கணும்னு அவர் இருக்கிற அறைக்கு வெளியில் போய் உட்கார்ந்துருக்கா. உட்கார்ந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகலையா, பல வருஷங்களாக கண்ணை துறக்காத அந்த யோகி யோகீஸ்வரர் அவர் அந்த அறையிலேருந்து வெளியில் வந்து, இங்கே சொட்டக்குளத்தார் யாராவது இருக்காளோ, யாராவது இங்கே வந்திருக்கேளோ அப்படின்னு கேட்டார். சொட்டை குளத்தார் அப்படின்னா சிரேஷ்டமான குலம்னு அர்த்தம். பெரிய குடும்பத்தில் வந்தவாள் யாராவது இங்கே வந்திருக்கேளோ அப்படின்னார். உடனே அளவன் தர போய் சேவிச்சார், அடியேன் வந்திருக்கேன், நீ யாருப்பா அப்படின்னார். நாதமுனிகளுடைய பேரன். அப்போ மணவாள மாமுனிகள் சொல்கிறார், நான் யோகத்தினால் பெருமாளை கட்டி வச்சுருந்தேன், எனக்கு அபிமுகமாக என்ன தான் பார்க்கணும், வேறு யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு ஹிருதயத்தில் நானும் பெருமாளும் பார்த்துட்டுருக்கோம் பல வருஷங்களாக. தேவதைகள்லாம் வந்து கூப்பிட்டால் அப்பவும் பெருமாள் திரும்பி பார்க்கல, இந்திராதி இந்திரனே தேவேந்திரனே வந்து கூப்பிட்டான் பெருமாளை சேவிக்க அப்பவும் திரும்பல, பிரம்மா வந்து கூப்பிட்டார், ருத்ரன் வந்து கூப்பிட்டார், ரிஷிகள்லாம் வந்து கூப்பிட்டால் அப்பவும் திரும்பல, தாயாரே வந்து கூப்பிட்டால் அப்பவும் திரும்பல, நீ வெளியில வந்து உட்காண்டதும் எட்டி எட்டி பார்க்கற. என் ஹிருதயத்திலேருந்து எட்டி பார்க்கிறார், என்னையே அபிமுகமாக பார்த்துட்டு இருந்த பெருமாள் என் ஹிருதயத்திலேருந்து என் முகத்தை விட்டுட்டு எட்டி பார்த்தார், என்னை விட்டுட்டு, நான் வந்து வருஷக்கணக்காக யோகத்தில் உன்னை வசம் பண்ணி வச்சிருக்கேன், என்னை விட்டுட்டு அபிமுகமாக இன்னொருத்தரை பார்ப்பேன். சதிபதி பாவம் தான் பக்திங்கிறது ஆச்சாரியாலே சொல்கிறாளே, சாத்வி நைஜ விபம்னு ஒரு பதிவிரதை
தன்னை விட்டுட்டு வேற ஏதாவது பார்த்தா கோச்சு பாலணும், கணவனை நான் தான் இருக்கேனே இன்னொன்று பக்கத்தில் அப்படின்னு கேட்பாலணும். அதுபோல நான் என்ன அபிமுகமாக யோகத்தில் இருந்தவர் என்னை விட்டுட்டு எங்கேயோ பார்க்கறாரே அப்படின்னு, அதுக்காக தான் வெளியில் வந்தேன், நாதமுனிகளோட பேரை நானி அப்படிங்கிறார் வான்னு சொல்லி அப்புறம் அவருக்கு இந்த வைஷ்ணவ சம்பிரதாயங்களை சொன்னார் அப்படின்னு. மணவாள மாமுனிகள் ரொம்ப முக்கியமானவர், வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்னு வைஷ்ணவ கோஷ்டிகள்லாம் நடந்தால் கூட அத்திரிப்பதிரோ சொல்லுவார், மணவாள மாமுனிகளே இன்னமோர் நூற்றாண்டிரும் அப்படின்பார் அப்படின்னு அவரை ரொம்ப கொண்டாடுவார். ஆலவந்தாருக்கும் குரு, ராமானுஜருடைய குரு ஆலவந்தார், ஆலவந்தாருக்கும் குரு இந்த மணவாள மாமுனிகள். அந்த பெருமாள் என் ஹிருதயத்திலேருந்து எட்டி பார்க்குறானப்பா உன்னே, அப்படி என்ன நீ பண்ணினே அப்படின்னால் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நாதமுனிகளோட பேரங்கிறது போகும், நாருடைய பேரங்கிறதுல அவ்வளோ சந்தோஷப்படுறார் பெருமாள் அப்படின்னு சொன்னால் நம்ம பூர்வம் நம்ம பெரியவா அவளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம். அப்படி பெருமாள் பிரியம் செய்வாரானால், அப்படி ஒரு பிரியத்தை பெருமாள் இடத்துல சம்பாதிச்சு வச்சுருந்தாலானால் அவள் எப்படி இருந்திருப்பாள், அவளுடைய உறவு பெருமாளோட எப்படி இருந்திருக்கும். அதுவும் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனை பார்த்தோமானால் எங்கள் பெரியவாள் மணிக்கு ஒரு தர சப்தப்ராகார மத்தியேன்னு அவள் சொல்லாத பிரவச்சனம் கிடையாது. ராமாயணம் சொல்லட்டும் பாகவதம் சொல்லட்டும் எது சொன்னாலும் ரங்கநாதான்னு ஒரு தர மணிக்கு ஒரு தர கத்துவார். அது காரணம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அபிமானம்னு சொல்லலாம். எங்கள் செங்காலிபுரத்துலேயே ரங்கநாதர் தான், ரங்கநாதருடைய ஆலயம்தான் பிரசித்தமாக ஸ்ரீதேவி பூதேவியோட மூலமூஸ்தானத்திலேயே பிரகாசிக்கிறார் ரங்கநாதர். அது இயல்பாகவே வந்துடுறது, குழந்தையிலேருந்தே பெருமாள் கோயிலுக்கு அழிச்சின்னு போய் போய் ரங்கநாதன் ரங்கநாதன் சொல்லி சொல்லி ஸ்ரீரங்கத்திலையும் மூலம் இங்கே தானே மூலஸ்தானம், எந்த ஊரில் ரங்கநாதர் இருந்தாலும் எல்லாருக்கும் மூல மூர்த்தி இவர் தானே. அதனால ரங்கநாதன் இடத்துல அப்படி ஒரு பிரியம். ராமாயணம்னு ஆரம்பித்தாலே அவர் சப்த பிராகார மத்தியன் தான் ஆரம்பிப்பார், தபஸ்வாத்தியாய நிறத்தை விட இதை தான் அதிகம் சொல்லுவார். ஏன் இப்படி இவர் இருக்கார் ரங்கநாதன் இடத்துல அப்படின்னால், அனந்தராமதீக்ஷருக்கு ஒரு தாத்தா இருக்குண்டோனும், எனக்கு எப்படி அனந்தராமதீக்ஷிதரோ பேர் தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவருடைய தாத்தா ஸ்ரீமாஞ்சியத்தில் ஒரு யாகத்தில் அத்வரம் பண்ணிட்டு இருக்கார், மன்னார்குடி சாட்சியில் ஒருத்தர் இருந்தார், யஜ்யம் பண்ணிட்டு இருந்தார், அவருடைய யாகத்தில் ஆத்வரம் பண்ணிட்டு இருக்கால் ராமசுவாமி சாஸ்திரிகள்னு பெரிய பண்டிதர் ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாதன் இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஆச்சாரியனை காமிச்சு கொடு ரங்கநாதா அப்படின்னு சந்நிதியில் வந்து பிரார்த்திச்சுண்டு எனக்கு ஒரு நல்ல ஆச்சாரியன் நல்வழி காற்றவன் வேணும்னு சொல்ல, இங்கே ஒரு திண்ணையில் படுத்துன்னு இருக்கே ராத்திரி சொப்னத்தில் வந்து ரங்கநாதன் ஸ்ரீவாஞ்சத்தில் ஆத்வரம் பண்ணுற எங்கள் முத்தர்ணாவாலை காமிச்சு பார்த்ததில்லையே, இதோ அத்வரம் பண்ணிட்டு இருக்கார் பாரு இவர் தான் உன்னோட குரு அப்படின்னு சொல்ல, உடனே இந்த ராமசுவாமி சாஸ்திரிகள் நேராக ஸ்ரீரங்கத்திலேருந்து ஸ்ரீவாஞ்சியம் வந்து அவரை ஆசிரியிக்கிறார். நான் இங்கே இருக்கேன் என்னை எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு உத்தர வந்து கேட்டால் கேட்பாலும். அப்போ முத்தர்ணாவால் கேட்க அவரை ரங்கநாதன் அமைச்சு வச்சார் உங்களை பார்க்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த ரங்கநாதனோட உள்ள சம்பந்தம் நம்ம குடும்பத்துக்கு, எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தார், ஸ்ரீரங்கத்தில் ஒரு வீடு வாங்கிவிடணும், ஸ்ரீரங்கத்தோடையே வந்துவிடணும் வந்துவிடணும்னு கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தார். அப்படி ஒரு ஈடுபாடு அதுதான் அவளோடெல்லாம் ஒரு ஆசை தான் நம்மளை கொண்டு ஸ்ரீரங்கத்தில் இங்கே ஒதுக்கியிருக்கு. எங்கேயோ பிறந்து எங்கேயோ அத்தியனங்கள்லாம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தவாளை இங்கே கொண்டு வந்து உட்காத்தி வச்சு கருட செயனம் வாஜபேயம் முதலிய யஜ்ஞங்கள்லாம் அந்த பெருமாளுக்கு பிரீத்தியாகவே நடந்து இங்கே ஒரு ஆசிரமமும் அமைஞ்சு தேவயேதனம் ராமாசிரமமும் அமைஞ்சு நீ எங்கேயும் போகாத இங்கேயே ஏறு என்னுடைய நிழல்லையே ஏறு பாதச்சாயா சுகாபர்த்துகும் ராமாயணம் சொல்றது. லக்ஷ்மணரும் சீதையும் சொல்றாளாம் ராமா உன் சரண நிழல்லையே நாங்கள் வாழ்வோம், பாதச்சாயா சுகாபர்த்துகும் அப்படிங்கிற போல இந்த தாயாரும் இந்த பெருமாளும் நம்மளை இப்படி ஒரு ஆசிரமத்தை அமைச்சு மாதம் மாதம் பாகவதம் ராமாயணமும் இங்கேருந்தே சொல்லு யூடியூப் மூலமாக எல்லாரும் கேட்கட்டும். ஸ்ரீரங்கத்திலேயே வாசம் பண்ணு, ஸ்ரீரங்க குஷ்யதே எஸ் நகரே ரங்க யாத்ரா தினே தினேன்னு ஆழ்வார்கள் நாம் எந்த ஸ்ரீரங்க வாசத்துக்கு இயங்கினாலும் எங்கள் பெரிவாளோடெல்லாம் அவ்வளோ சம்பந்தம் இந்த ரங்கநாதனுக்கு.
அதனால தான் எல்லாரும் என்னை கேட்டால் நீங்கள் ஏன் ஸ்ரீரங்கத்தை போய் தேர்ந்தெடுத்து ஸ்ரீரங்கத்துக்கு எதுக்கு போனேன் அப்படின்னா, இவ்வளோ சம்பந்தம் இருக்கே பூர்வீகாலோட ஒரு சம்பந்தம், எல்லாத்துக்கு மேலே நம்ம ஆச்சாரியனும் இங்கே தான் இருந்தார், நமக்கு வழி காமிச்சுட்டு இருந்த ஆச்சாரியனும் நம்ம யாகங்கள்லாம் வந்து அப்பா பெருமாள் வந்து சாப்பிட்றாருப்பா, நான் பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தார் நம்ம குரு மகாத்மா கிருஷ்ணபிரேமி சுவாமிகள். ஒரு ஒரு யஜ்யத்திலையும் வந்து அவாலே கூட இருந்து நடத்தி கொடுத்தும், யஜ்யங்களில் ராமாயண பிரவச்சனங்கள்லாம் பண்ணி சோமயாகம் பண்ணுற காலங்களில், உன் யாகத்துக்கு பெருமாள் வராருப்பா அதனால தான் நான் வர ஆசையாக ஓடி வரேன் பார்க்கறதுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் நினச்சுமே அவர் வரா இருந்தால் பெருமாள் வராமல் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது நம்மளுடைய மனோபாவம். அவர் சொல்லுவார், நீ பண்ணால் அந்த யாகத்துக்கு பெருமாள் வராருப்பா, உன் அவிசை ஏற்றுக்கிறார் அப்படின்னால், இது நம்ம பண்ணோம் நம்ம யாகம் பண்ணோங்கிற அபிமானத்தில் சொல்லலை, இது அது பிதாமகம் நாதமுனின் விலோக்கிய அப்படின்னு பூர்வீகால்கிட்ட உள்ள ஒரு அன்புனால எப்படி பாண்டவாள்கிட்ட உள்ள அன்பு எங்கிட்ட காமிக்கிறார் பெருமாள்னு பரீட்சித்து சொல்கிறாரோ, அதுபோல ரங்கநாதனுக்கு பூர்வீகாலோட அவ்வளவு, பூர்வீகாலுக்கு ரங்கநாதனோட அப்படி ஒரு பற்று, அந்த ஒரு சம்பந்தம் நமக்கும் ஸ்ரீரங்க வாசம், நமக்கு இங்கேயே ஒரு ஆசிரமம், இங்கேயே பாகவத சத்தாகம்னு அவரை பற்றி பாடுறது தானே ராமாயணம் பாகவதங்கள், அவரோட பெருமைகள் தானே கிடச்சிருக்கு நமக்கு பாக்யம். நம்பூதிரி சொல்கிறார், இது வந்து யாகம் பண்ண அஸ்வமேத யாகம் பண்ணான், நர்மதா நதிக்கரையில் பண்ணான், மகாபலி பண்ணான், எத்தனையோ தியானங்கள் பண்ணான்ங்கிற பெருமைக்காக பெருமாள் வந்தார்னு நான் சொல்ல மாட்டேன், இவன் பிரஹ்லாதனோட பேரன்னு வந்தார் அப்படின்னு. பிரஹ்லாத வம்சஜதயா கிருதுபிர்த்விஜேஷு விஸ்வாசதோ நு ததிதம் திதிச்சோபிலேபே எத்தே பதம்பு கிரிஷஸ்ய சிரோபிலால்யம் சத்வம் விபோ குரு புராலய பாலயேதாஹ. குருவாயூரில் இருக்கிற என் தெய்வமே, நீந்தானே மகாபலி யாகசாலைக்கு போனே பிரஹ்லாதன்ட்ட உள்ள ஒரு அன்புனால அப்படின்னு நம்பூத்ரி கேட்குறார். இங்கே நாராயண நம்பூத்ரியும் அப்படி சொல்கிறார், இங்கே சுக்காச்சாரியாலும் அதிதியம்மாள் பண்ண புண்ணியத்தினுடைய பலனாய் பிரம்மச்சாரி வேஷம் கொண்டு வாமனமூர்த்தியாய் போய் மூணு லோகத்தையும் மூணு அடியாக தானம் வாங்கி பிடுங்கி, ததோ அதஸ்தாதி சுதலே உதாரஸ்ரவாஹ புண்ணியஸ்லோகோ விரோசனாத்மஜா பலிஹி பகவதா மகேந்திரஸ்யே பிரியம் சிகீர்ஷமானேனே அதிதேகே லப்தகாயோ பூத்வா வடுமாமனரூபேனே. வாமனாவதாரம் வேதத்தில் ரொம்ப பிரசித்தம், வேதத்தில் நிறைய திரும்ப திரும்ப சொல்கிற அவதாரங்கள்ங்கிறது வராகாவதாரம் வாமனாவதாரத்தை நிறைய சொல்லும். வராகாவதாரத்தை நிறைய சொல்லும், திரிவிக்ரமனை நிறைய சொல்லும். இதம் விஷ்ணுர் விசக்கிரமே த்ரேதானி ததே பதம் சமூடமஸ்ய பாகம் சுரே விஷ்ணோர்நுகம் வீர்யாணி பிரவோச்சய பார்த்திவானி விமமே ரஜாகம்சி யோஸ்கபாஜதுத்தரகம் சதஸ்தம் விசக்கிரமானஸ்திரேதோருகாயா. திரிவிக்ரமாவதாரத்தை அடிக்கடி சொல்லும் வேதம், அதனாலேயே வால்மீகிக்கும் வேத ரிஷியாக இருக்கிறதுனால திரிவிக்ரமனை அடிக்கடி சொல்லுவார் ராமாயணத்தில். யதா விஷ்ணு திரிவிக்ரமே அப்படின்பார், ஆஞ்சநேயர் கிளம்பினார் மகேந்திர மலையிலேங்கிறதையே திரிவிக்ரம கிருதோத்சாகம் நாராயணம் இவ பிரஜாக அப்படின்னு. ஒரு காலத்தில் மகாபலி யாகசாலையில உலகளந்த பெருமாள் எப்படி நின்னாரோ அதுபோல மகேந்திர மலையில ஹனுமார் நின்னார் அப்படின்னு அடிக்கடி திருவிக்ரமனை சொல்லுவார். ரொம்ப அழகான அவதார் திருவிக்ரம அவதாரம். மகேந்திரஸ்ய பிரியம் சிகீர்ஷமானே அதிதே மானேனே அதிதே ஹே லப்தகாயோ பூத்வா வடுவா மனரூபேனே பராக்ஷிப்தலோகத்ரய. இந்த கத்தியம் முழுக்க அந்த அவதாரத்தை தான் சொல்றது. இந்த அவதார காரியத்தை பகவான் கருணையினாலே அந்த சொத்த மகாபலிட்டேந்து புடுங்கி அதித்தியம்மா பண்ண விரதத்துக்காக சொத்தை வாங்கி கொடுத்தார். மகாபலி சொத்தை பெருசாக நினைக்கல, இங்கே சுகாச்சாரியால் சொல்கிறாள் சொத்தை இந்திரன் பெருசாக நினைச்சான் அவன் வாங்கி அவனுக்கு கொடுத்தார். ஆனால் இந்திரலோகத்தில் உள்ள சொத்து இப்போ துச்சம்னு ஆயிடுதான் சுத்தலோகத்தில் இருக்கிற மகாபலியோட சொத்து. ஏன்னா பெருமாள் ஒத்தர்ட்டையும் கடன் பட மாட்டார், ஒரு துளசியை கொடுத்துட்டோமானால் அக்ஷயமாக அள்ளி கொடுப்பார். கொஞ்சம் ஏதோ ஒரு பத்ரேஷு புஷ்பேஷு பராசர பட்டர் சொன்னார், இங்கே இருந்தாரே தாயாருக்கு பிரியமாக. இந்த பராசர பட்டர் சொல்கிறார், பத்ரேஷு புஷ்பேஷு ஃபலேஷு தோயேஷு, விலையில்லாத ஒரு உத்ரணி ஜலம், ஒரு துளசி தலம்,
ஒரு நாவல் பழம், இழந்த பழம் கொடுத்துட்டா கூட விலை மதிக்க முடியாததெல்லாம் அள்ளி கொடுக்குற தெய்வம் இங்க ரங்கநாதன் அப்படின்னு. அக்ரீதலபியேஷு சதைவ தத்சு, என்ன கொடுக்க மாட்டான் பெருமாள் அப்படின்னார். கொடுக்கறதோ நம்ம கொடுக்கறதோ விலை இல்லாதது. ஒரு துளசி தலம், ஒரு உத்ரண்ணி ஜலம், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு தானே அவர் கேட்கிறார். அதை கொண்டே ஒரு ஸ்லோகம் பண்ணார் பராசரப்பட்டு. அந்த பெருமாள் ஒரு ஒரு துளசி தலம் ஒரு உத்ரண்ணி ஜலம் கொடுத்தாலே அவ்வளவு கொடுப்பார்னு சொன்னால், மூணு லோகத்தையும் கொடுத்த மகாபலிக்கு என்ன கொடுப்பார்? மூணு லோகத்தையும் கொடுத்த மகாபலிக்கு என்ன கொடுத்தாராம்? இந்திரனோட லோகம் இப்போ அவுட் ஹவுஸ் மாதிரி ஆகிடுதான். சுத்தலத்தில் மகாபலியோட கிரகத்தை பார்க்கறது இந்திரலோகம்ங்கிறது ஒரு கார் ஷெட் மாதிரி ஆகிடுதான். அதை விட ஒரு பெரிய பாக்யமாக என்னன்னால், மூணாவது அடி காலை வச்சதும் மகாபலி கேட்குறான், என்னை ஏதோ கீழ் அனுப்புறா போல இருக்கே. காலை பெருமாள் வச்சதுமே திரிவிக்ரமமூர்த்தி பூமிக்குள்ளே போக ஆரம்பிச்சுட்டான். பெரிய மூர்த்தி இல்லையா திரிவிக்ரமமூர்த்தி, தலையில் கால் வச்சதுமே இடுப்பளவு பூமிக்குள்ளே போயிட்டான். அப்போ அழகான் சுவாமி உடனே உருகி போய், பக்தன் இல்லையா, பிரகலாதன் பேரன் இல்லையா, அவ்வளவு நேரம் கம்பீரமாக இருந்த உலகலந்த பெருமாள் மகாபலி எதுக்கிட அழறே? ஒரு ஒரு வஸ்துவை ஒருத்தருக்கு கிருஷ்ணார்பணம்னு கொடுத்தாலே அவ சௌக்கியமாக வைக்கிறவன் நான். மூணு லோகத்தையும் எங்கிட்ட கொடுத்துட்டு நீ அழுதையானால் நான் தாங்குவேனான்னால், கொடுத்துட்டோம்னு அழறையா, ஏமாந்துட்டேன்னு அழறையா, நான் உன்னை ஏமாத்துட்டேன்னு அழறையான்னால் மகாபலி சொன்னான் கொடுத்துட்டு வருத்தப்படுறவன் இல்லை நான். கொடுத்துட்டு சில பைத்தியம் வருத்தப்படும் அப்புறம், ஐயோ கொடுத்துருக்க வேண்டாமே வேண்டாமேன்னு, அது மாதிரி இல்லை நான். பின்ன எதுக்கு அழறேன்னால், என்னை கீழே அமுக்கிறத பார்த்தா ஏதோ கீழே பாத்தாளத்துக்கு அனுப்புறா போல இருக்கு. ஒரு சாதாரண ஒரு வஸ்துவை உங்கள் பேரை சொல்லி கொடுத்தாலே புண்ணியலோகங்கள் கிடைக்கும், வைகுண்ட பரியந்தம் கிடைக்கும்னு சொன்னால், ஒரு பழத்தை கொடுத்து சபரிக்கே மோட்சம்னு சொன்னால், மூணு லோகத்தையும் கொடுத்தேன்னு நீங்களே சொல்கிறீங்களே, என்னை கீழே எங்கேயோ அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்ல, சொர்க்காதி லோகங்களை விட உயர்ந்த லோகம் சுதலத்தில் உனக்கு ஒரு கிரகம் நிர்மாணம் பண்ணியிருக்கேன், சொர்க்க சுகத்தை காட்டிலும் பெரிய சுகங்கள் உடையது, அந்த லோகத்தில் சகல போகபோக்கியத்தோடு உன்னை விந்தியாவலிங்கிற உன் மனைவியோடு அங்கே நான் வைக்க போகிறேன், வாசம் வைக்க போகிறேன், இந்த மன்வந்தரம் முடிகிற பரியத்தை அதுக்கு தான் கீழே அனுப்புகிறேன்னார். உடனே அவன் பிரகலாதன் பேரன் இல்லையா, இந்த ஐஸ்வர்யத்தை இந்திரன் வேணா பெருசாக நினைப்பான், எனக்கு இது பெருசு இல்லையே, இந்திரலோகமோ இல்லை இந்திரலோகத்துக்கு மேற்பட்ட லோகமோ உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் இந்த அல்பத்தை நினைப்பேனா, நினைக்கல பெருசா, எனக்கு நீங்கள் தான் பெருசு அப்படின்னா, அதுக்கு சுவாமி சொன்னால், அத்திய சந்நிகிதம் மாம் தம் கதாபானிம் அவஸ்திதம், உங்களோட நான் வைகுண்டம் வாயிச்சுன்னு போயிடுவேன்னு நினைச்சேன், என்னை நீங்கள் பாத்தாள லோகத்தில் தள்ளுறீங்களே அப்படின்னு கேட்க, அப்போ சுவாமி சொல்கிறாள், இந்த சாக்ஷுஷ மன்வந்தரம் முடிகிற பரியந்தான் நான் வைகுண்டத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னார். பின்ன எங்கே இருப்பேல், எங்கே வந்தால் உங்களை பார்க்கலாம்னால், உன்னை விந்தியாவளியோடு அந்த கிரகத்தில், வைகுண்ட சதிருஷமான கிரகத்தில் உன்னை வச்சுவிட்டு, நிம்மதியாக நீ அக்னிஹோத்ராதி அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு பஜனம் பண்ணிட்டு இருக்க வச்சுட்டு, நானும் மகாலட்சுமியும் உம்பிட்டு வாசல்ல காவல்காரனாக நிற்க போகிறோம், செக்யூரிட்டியாக நிற்க போகிறோம், கதாதரனாக இன்றைக்கும் வாமனமூர்த்தி நிற்கிறானாம், அத்திய சந்நிகிதம் மாம் துவம் கதாபானிம் அவஸ்திதம், இன்றைக்கும் நிற்கிறாராம் மகாபலி வீட்டு வாசல்ல. இதை மேலே சொல்ல போகிறா மேற கத்தியத்திலையும், அப்போ என்னெல்லாம் நடந்ததுங்கிறதையும் சொல்ல போகிறா. உனக்கு பார்க்கணும், உனக்கோ மனைவிக்கோ என்னையோ மகாலட்சுமியோ பார்க்கணும்னு சொன்னால், வைகுண்டம் போக வேண்டாம், சொர்க்கம் போக வேண்டாம், உங்கள் அது வாசலுக்கு வந்தாலே என்ன பார்க்க, இப்படிதானே ஸ்ரீரங்கத்தில் வச்சுருக்கார் பெருமாளை. எங்கே போய் பார்க்கணும், வைகுண்டத்திலையா பார்க்கடலையான்னு, வாசலுக்கு வந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிறா போல. பாக்யம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாளுக்கு தானே, பெருமாள் இல்லைன்னு சொல்லிட முடியுமா, இது சுவாமி இல்லைன்னு சொல்லிட முடியுமா, இத்தனை பேரை கட்டி இழுக்கிறதே ஒரு கருட சேவைன்னாலும், ஒரு ஐராவத வாகனம்னாலும், ஒரு நாலு பேரை சேர்க்க முடியலே, நம்பாத்து ஃபங்க்ஷன் ஒரு ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம், ஒன்றுன்னா நாலு நாலு திக்கா நவகிரகமாக இருக்கு. ஆனால் பெருமாள் வரார் வீதியிலேன்னால், ஆயிரக்கணக்கான பேர் ஒரே முகமாக ஒரே மனசோட கூட, வேறு வேறு அந்நிய இது இல்லாமல், அதுவும் வேறு ஏதாவது பேசின்னு இருந்தால் கூட பெருமாள் அந்த ஒத்த கொட்டை கேட்டு கொடுத்தோ வரார் திரும்பிவிட்டார் அப்படின்றதுமே எல்லார் மனசும் ஒரு முகமாக ஆகிடுறது. இது ஆக்க முடியுமா? அதில் உட்காந்து இந்த புறப்பாடெல்லாம் யோசிச்சு பார்க்கணும், இத்தனை பேரையும் ஒரு மனசாக ஆக்க முடியுமா, ஒரே வேவில் கொண்டு வர முடியுமா? அது சாத்தியமே கிடையாது. அதை பண்ணுறார் அவர் அப்படின்னு சொன்னால், அது ஏதோ ஒரு பிம்பம் வருதுன்னு சொல்லிட முடியுமா? பெருமாள் தான் வரார், பெருமாள் தான் வரார். ஐராவத வாகனத்திலையும் கல்பக விருட்சத்திலையும் என் குரு சொல்லுவார், ஏதோ மூர்த்தி அர்ச்சாமூர்த்தின்னு நினச்சுடாதே,
வைகுண்டத்தில் எப்படி நடமாடின்னு இருக்கார்னு புராணம் பாகவதம் சொல்கிறதோ அதுதான் இங்கே நடக்கிறது. வைகுண்டத்தில் நடமாடின்னு இருக்கார்னா அந்த பெருமாள் இங்கே பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கத்தில் நடமாடின்னு இருக்கார் அப்படின்பார். பெருமாள் வரத்தையெல்லாம் அந்த ஞாபகத்தோடு சேவிக்கணும் சேவிக்கணும்பார். வையாளி சேவிம்போதோ ஈராவத வாகனம் கருட வாகனங்களில் சேர்ந்து சேவிக்கிற பாக்கியம் கிடைச்ச காலங்கள்லாம் சொல்லுவார். அதுபோல வாசல்ல வந்தா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா மகா. நமக்காவது உற்சவம் நடந்து பெருமாள் வெளியில வந்தா ஏதோ படுத்துனுட்டார் உள்ள போய் ஜேஷ்டாபிஷேகம் ஆயிடுது அப்படின்னு சொன்னா இனிமே வந்து அத்தியன உற்சவத்துக்கு தான் கொஞ்சம் கிளி மண்டபத்துக்கு வருவார். அப்புறம் உள்ள வெளியில வருவார் தை பிறந்ததும் பூபதி திருநாளுக்கு. மகாபலிக்கு என்ன பாக்கியம்னால் வருஷம் முழுக்க எல்லா நாளும் வாசலுக்கு வந்தா பார்க்கலாம் அப்படிங்கிறா போல. அதுவும் தாயாரோடு பெருமாள் நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் கால் கெடுக்க நிற்கிறார்னு சொன்னால் மகாபலியோட பாக்கியத்தை என்ன சொல்கிறது, அந்த தானத்தோட பெருமையை என்ன சொல்கிறது. அந்த மகாபலி சொல்கிறான், இந்த சொத்து பெருசு இல்லையே எனக்கு நீங்கள் தான் பெருசு அப்படின்னா, நீங்கள் தான் பெருசுன்னு விட்டால் அப்போ பெருமாள் தன்னை கொடுத்து விடுவார். குந்தி சொல்கிறாள் பாகவதம் ஆரம்ப ஸ்துதியிலேயே, நமோ அகிஞ்சன வித்தாயே, இன்னைக்கு பாராயணத்தில் வந்து குந்தி ஸ்துதி, அதில் சொல்கிறதே சொல்கிறாள், எனக்கு எதுவும் இல்லைப்பா, என்னோடது எதுவும் இல்லைப்பா, நானே உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு யார் வாழறாளோ வார்த்தைக்கு சொல்லக்கூடாது. வார்த்தைக்கு சொல்கிறதே பெரிய விஷயந்தான். அந்த உள்ளுணர்வோடு யார் இருக்காளோ அவள் வந்து பெருமாளுக்கு சொத்தான். நமோ அகிஞ்சன வித்தாயே நிவிருத்த குணவிருத்தையே ஆத்மா ராமாய சாந்தாயே எதூ நாம் பதயே நமஹா. எல்லாரும் மணிப்பிரசில் ஒரு காடு வச்சுன்னு இருப்பார், எஸ்பி கார்டு வச்சுருக்கா, இல்லை கனரா பேங்க் கார்டு வச்சுருக்கா, சில பேர் சிட்டி பேங்க், யூஎஸ் கார்டு பேங்க், அமெரிக்கன் பேங்க், பர்ஸுன்னு ஒன்று இருக்கும், அதில் ஒரு கார்டு இருக்கும், இப்போ அதுதானே பணம் அப்படின்னு வச்சுருக்காளானால் பெருமாள் ஒரு பர்ஸ் வச்சுருக்காரா, அதில் யார் தனம் அப்படிங்கிறால் குந்திதே. அந்த பெருமாளுடைய பர்ஸுக்கு யார் தனம், உள்ளே இருக்கிற தனம் யாருன்னால் ரெண்டு கையும் தூக்கிட்டவாள் தான் தனம். பிரபோ உன்னை நம்பியிருக்கேன் ரங்கப்பிரபோ ரங்கேஷா ரங்கநாதான்னு ரெண்டு கையும் தூக்கி பெருமாளுக்கு யார் தன்னை சமர்ப்பிக்கிறது ரெண்டு கையும் தூக்கிறது மகாபிரபுலாம் அப்படி தூக்கின்னு இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு கையும் தூக்கிவிட்டாலானால் என் கையில் ஒன்றும் இல்லையேன்னு அர்த்தம். ஹேண்ட்ஸ் அப் அப்படிங்கிறாலும் கையில் ஒன்றும் இல்லையேங்கிறத தீர்மானம் பண்ணுறதுக்காக துப்பாக்கி காமிச்சா கையை தூக்குங்கிறாலும் கையில் ஒன்றும் இல்லையேங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான். அது இப்போ வந்தது இந்த பழக்கம், என்னைக்கோ மகாபிரபு காலங்களில் பெரியவா காலங்கள்லாம் ரெண்டு கையும் தூக்கிவிட்டா. உத்ருத்திய புஜமுச்சதே அப்படிங்கிறார் பராசர பட்ட பராசர பகவான். பராசர பகவான் விஷ்ணு புராணத்தில் ரெண்டு கையும் தூக்கிவிட்டேன் நான், உத்ருத்திய புஜமுச்சதே, சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சதே, ரெண்டு கையும் தூக்கிவிட்டேன். என்ன என்னத்துக்காக தூக்கினேன்னால், வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம், வேதத்துக்கு மேலே எனக்கு சாஸ்திரம் இல்லை, பெருமாளுக்கு மேலே எனக்கு தெய்வம் இல்லை அப்படின்னு ரெண்டு கையும் தூக்கிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரோனும். ரெண்டு கையும் தூக்கி பெருமாள் தான் எனக்கு அப்படின்னு யார் இருக்காளோ அவள் பெருமாளுடைய மணிப்பிரசில் தனமாக. நமோ அகிஞ்சன வித்தாயே, வித்தம்னா தனம், யார் வித்தம் பெருமாளுக்குன்னால் அகிஞ்சன வித்தாயே, அகிஞ்சனர்கள் தனம். நமோ அகிஞ்சன வித்தாயே நிவிருத்த குணவிருத்தையே ஆத்மா ராமாய சாந்தாயே எதூ நாம் பதயே நமஹா. பணக்காரால் பணக்காராலோட தான் பேசுவாள், பெரிய பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவாள் அந்த சர்க்கிளில் தான் அவளுடைய விவகாரங்கள் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு சர்க்கிள்னு சொல்கிறாள்னும் அப்படின்னு பார்த்தோமானால் ஸ்ரீஹஸ்பதியாய் செய்வர், ஸ்ரீஹஸ்பதியாய் சர்வல் அண்டத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறவர் நம்மளோட பழகுவாரா, நம்மளோட பேசுவார், அசடே நானும் உன்னாட்டம் தாண்டா ஒன்னுள்ள ஒத்தந்தாண்டா அப்படின்னு தான் பெருமாள் இங்கேருந்து ஜீயபுரத்துக்கு ஓடி மண்பாளையத்தில் சுண்டின கீரையை வாங்கி சாப்பிட்றா. திருமலையில் இருக்கிற பெருமாள் நித்தியம் மண்பாளையத்தில் பழையது சாப்பிட்றா, அவ்வளோ ஐஸ்வர்யம் அவருக்கு. புளியோதரையும் லட்டும் நமக்கு போனால் கை நிறைய பெரிய வடையும் பிரசாதம் வருது. பெருமாளுக்கு கர்ப்ப கிரகத்தில் என்ன நைவேத்தியம் அப்படின்னா மண்கலயத்தில் தைரிஞ்சாந்தான் நைவேத்தியம், பழையது தான் நைவேத்தியம் பெருமாளுக்கு. அங்கேயும் பூரி ஜெகந்நாதத்துலேயும் பார்த்தோமானால் மல்கலயத்தில் தான் சாப்பிட்றா, ஜெகந்நாதன்னு பேர் அவருக்கு. ஜெகந்நாதன் மண்கலயத்தில் சாப்பிட்றா, ஸ்ரீனிவாசன் மண்கலயத்தில் சாப்பிட்றா,
இங்கே பெருமாள் ரங்கநாதன் மண்கலயத்தில் தான் சாப்பிட்றார், நித்தியமே மண்கலயம் தான் அவருக்கு புழங்கிறது அப்படின்னால் நமக்கு புரியறதுக்காக சொல்கிறார். நானும் உன்னல்ல ஒத்தந்தான், நமோ அகிஞ்சன வித்தாயே. அதை ருக்மிணிகிட்ட சொல்கிறதையும் ஒருத்தர் சொல்கிறா தசமத்தில் உத்தரார்த்தத்தில், நிஷ்கிஞ்சனா வயம் சஸ்வது அகிஞ்சன ஜனப்பிரியா அப்படிங்கிறார். எங்கேயிலையும் ஒன்றும் கிடையாது, என் பக்தாளுக்கும் ஒன்றும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னால், அவள் தான் எனக்கு தனம், நான் தான் அவளுக்கு தனம். என் தனம் யாருன்னால் பக்தால் தான். பக்தாளுக்கு எது தனம்னால் பெருமாள் தான் தனம். தனம் யாருன்னால் குலதனம், இக்ஷ்வாக்கு குலதனம், அதுதான் எங்கள் தனம். குலதெய்வதமஸ்மாகம் இக்ஷ்வாகு குலதெய்வதம், இக்ஷ்வாகுவோட தனம்தான் எங்களோட தனம். பெருமாளுக்கு யார் தனம்னால் அவர் தான் வேணும்னு இருக்கிறவால் அவருக்கு தனம். அதை குந்தி தேவி சொல்கிறாள், நமோ அகிஞ்சன வித்தாயே. அதனால் இங்கே மகாபலி எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் தான் வேணும்னது என்னாச்சுன்னால் பெருமாள் தனக்குள்ளே வச்சுன்னுட்டார். எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்ததுனாலே மகாபலியை என்ன பண்ணார்னா, நீ என்னோட சொத்து, எல்லா சொத்தையும் கொடுத்ததோட மகாபலி நிற்கல்ல, தன்னையும் கொடுத்தா மூணாவது அடியா. எப்போ தன்னை கொடுத்துட்டானோ அப்போ அவரோட வேலை ஆகிட்டாலும், தன்னை கொடுத்ததுங்கிறதே பெருமாளுக்கு தன்னை சமர்ப்பிக்கிற தண்டம் சமர்ப்பிக்கிறது அப்படின்பா வைஷ்ணவத்தை. தண்டம் சமர்ப்பிக்கிறது இல்லை, தன்னை சமர்ப்பிக்கிற, அதை தண்டம் போல சமர்ப்பிக்கிற. ஒரு கட்டை கீழே விழுந்தா எப்படியோ தண்டம்னு சொன்னால் கட்டைன்னு அர்த்தம், ஒரு கட்டை எப்படி விழறதோ அதுபோல் பெருமாள் முன்னாடி விழணும். விழறது எதை 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 குறிக்கிறா போல இருக்கணும் விழறதுன்னா, ஒரு சாமான் கீழே விழுந்தா ஐயோ விழறதே அது நம்ம பொறுப்பாச்சே அப்படின்னு எப்படி அதை போய் பிடிப்பாலோ அதை காப்பாற்றுவாளோ, அதுபோல் பெருமாள் நம்மளை நினைக்கணும், அது மாதிரி விழணும். அதுதான் தண்டை சமர்ப்பிக்கிறது அப்படின்பா. ரொம்ப அழகான சம்பிரதாயங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயங்கள். தன்னையே பகவானுக்கு அர்ப்பணித்தான், அதனால் பெருமாள் என்ன பண்ணினார்னால் சுத்தலங்கிற லோகத்தில் தன்னையே கொடுத்து விட்டார். பூமிதானம் பண்ணின அவனுக்கு பெரிய ஐஸ்வர்யத்தை தன்னையே கொடுத்து விட்டார். அந்தராத்மாவாய் எவர் பிரகாசிக்கிறாரோ, எவர் பரமாத்மாவோ, எவர் வாசுதேவ கிருஷ்ணனோ, எல்லாருக்குள்ளேயும் எவர் இருக்காரோ அந்த வாமனமூர்த்தி தானம் வாங்கினவர் தன்னையே கொடுத்தார் அப்படின்னு அடுத்த கத்தியம். நோ ஏவைதை சாட்சாத்காரோ பூமிதானஸ்யே எத்தத் பகவத் யசேஷ ஜீவனிகாயானாம் ஜீவபூதாத்மபூதே பரமாத்மனி வாசுதேவே தீர்த்ததமே பாத்திர உபபன்னே பரயா ஸ்ரத்தையா பரமாதர சமாஹித மனசா சம்பிரதிபாதிதஸ்யே சாட்சாத் அபவர்க்கத்வாரஸ்யே யத் பில நிலையைஸ்வரியம். ஒன்று கொடுத்தா பெருமாள் ஒன்று கொடுப்பார், ஒன்று அவர்கிட்ட அது ஒரு பழக்கம். நம்ம ஒன்று கொடுத்தா அவர் அதிகம்தான் கொடுப்பார், ஆனால் திருப்பி கொடுத்து விடுவார். எதை கொடுத்தாலும் திருப்பி கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுத்தா எல்லாத்தையும் ஆனந்தமாக கொடுத்து விடுவார், தன்னை கொடுத்தா என்ன கொடுப்பார். பெருமாளிடத்தில் தன்னை கொடுத்தா என்ன, விஷம் கலந்த பாலை கொடுத்தால் மோட்சத்தை கொடுத்து விட்டார் பூதனைக்கு. உத்தவர் சொல்கிறார் இன்னைக்கு பாராயணத்தில், அஹோ பகீயம் ஸ்தனகால கூட்டம், பகாசுரன்னு ஒரு அசுரன், அவனோட சகோதரி இவள் இந்த பூதனைங்கிற, அதனால் பக்கீன்னு பேர் இவளுக்கு, அவனுக்கு பக்கன்னு பேர், இவளுக்கு பக்கீன்னு பேர். அகோபக்கீயம் ஸ்தன காலகூட்டம், காலகூட்ட விஷத்தை ஸ்தனத்தில் தடவிண்டு வந்தா, ஜிகம்சையா பாயதப்பிய சாத்வி, அசாத்வி ஒரு குழந்தையே, பிறந்த குழந்தையே ஏமாத்துறதுக்கு விஷத்தை தடவின்றி ஸ்தன்யம்னு நினைச்சுட்டு அது குடிக்கும். அப்படி ஒரு முக்த குழந்தையை ஏமாத்துறதுக்கு வந்த அசாத்வி யசோத வேஷம் போட்டுன்னு வந்து பாலை கொடுத்தாள். அவளுக்கு என்ன கொடுத்தான் பெருமாள்னால், லேபே கதிம், அவள் அடைஞ்சாள் என்னென்னால் புக்திவதத்தை அடைஞ்சாள். லேபே கதிம் தார்த்ருச்சிதாம் ததோன்யம் கம்பாதயாலும் சரணம் ரஜேமா. விஷம் கொடுத்தவளுக்கு மோட்சம் கொடுக்கலாமா அப்படின்னா, நம்ம அப்படி கேட்போம் கதையில், பரீட்சித்தும் கேட்குறார் இதை. ஆனால் கிருஷ்ணன் எப்படி எடுத்துக்கிறார் குருவாயிருப்பன்னா, என்னத்தையோ கொடுத்தாலேடா எனக்கு, தனக்கு தனக்குன்னு உலகமே வச்சுன்னு இருக்கிறதே, எதையோ ஒன்று வந்து இங்கிட்ட கொடுத்தாலும் நீயே அதில் தோஷம் பார்க்குற அப்படின்பாரான் குருவாயிருப்பன். இப்படி சொல்லுவாளா, விஷத்தை கொடுக்குறவாளை போய் எதையோ எதையோ ஒன்று கொடுத்தாலேன்னு சொல்லுவாளா, ஏதாவது குடிக்கிறதுக்கு தான் ஏதாவது விஷம் இருக்குதாங்க குடிங்கன்னா, ஏதோ விஷத்தையாவது கொடுத்தாலேன்னு சொல்லுவாளா யாராவது குடிக்கிறதுக்கு. ஆனால் பெருமாள் சொல்லுவாரோ, அதனால தான்
அந்த கிருஷ்ணனை யார் சேவிக்காம இருப்பாள் அப்படிங்கிறார் உத்தவர். கம்பாதையாலும் சரணம் ரஜேமா, விஷத்தை கொடுத்து கொல்லணும்னு வந்த பூதனைக்கே மோட்சத்தை கொடுப்பான், ஆனால் அந்த தயாலுவே யார் சரணம் அடையாமல் இருப்பாள், அந்த கிருஷ்ணனை தவிர யார் நமக்கு கதி அப்படிங்கிறார் உத்தவர் விதுரரிடத்தில். பரீட்சித்ராஜன் கேட்கிறார், அவர்கிட்ட இருக்கிற பெரிய சொத்துங்கிறது மோட்சம்தான், அதை விஷம் கொடுத்த பூதனைக்கு கொடுத்துட்டார், அமிர்தமான பாலை அன்போடு கட்டின்னு கொடுக்குற யசோதைக்கு என்ன கொடுப்பார்? விஷத்தை பூதனைக்கு, விஷம் கொடுத்த பூதனைக்கு அவர்கிட்ட உள்ள பெரிய ப்ராப்பர்ட்டியை கொடுத்து விட்டார். அவர்கிட்ட இருக்கிற டாப் மோஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிங்கிறது வைகுண்டம் தான், அதை பூதனைக்கே கொடுத்து விட்டார். இப்போ யசோதைக்கு என்ன கொடுப்பார்? அன்போடு அமிர்தமயமான பாலை கொடுக்குற யசோதைக்கு என்ன கொடுப்பார்? கிமு காவோனு மாத்தரகா, அன்போடு வெண்ணெய் கொடுக்குற கோபிகைகளுக்கு என்ன கொடுப்பார்? அன்போட பாலை சுரக்கிற பசுக்களுக்கு கண்ணூட்டி வந்தாலும் கிருஷ்ணன் வந்தாலும், காலால் கண்ணூட்டியை தள்ளிவிட்டு கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்குற மண்டிகிட்டு வர கிருஷ்ணனுக்கு பாலை சொரியிற அந்த பசுக்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னால் சுகாச்சாரியால் பதில் சொல்லலை. அதுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறவர் பரீட்சத்துக்கு இதுக்கு பதில் சொல்லலை. கிமு காவோனு மாத்தரா, நீ தெரிஞ்சுக்கூடா அப்படின்னுட்டா. இது வந்து அனுபவ வேத்தியம், என்ன கொடுப்பார்னால் தன்னை கொடுப்பார். இதாக வச்சுக்கோன்னு ஒரு வஸ்துவை கொடுக்கறது வேற, வஸ்துவில் எது யோசத்தி மட்டம்னு பார்த்து பார்த்து வாங்கிக்கிற கூட்டம்ங்கிறது வேற. எனக்கு அதுவும் வேணும், அதையும் இதையும் கொடுத்து என்னை ஏமாத்தி விடாதே பிரபு, எனக்கு நீந்தான் வேணும் அப்படின்னு. நீ வேறா குலதனமோ ராமா அப்படிங்கிற தியாகராஜ சுவாமிகள், எனக்கு தனம்னு இல்லைன்னு ஊர்க்காரால் பழிக்கட்டம், உஞ்சவர்த்தி பிராமணன்னே, என்கிட்ட ஒரு பெரிய தனம் இருக்கு, அது யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன், ராமா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். அது என்ன தனம்னால் நீ வேறா குலதனம், ராமா நீ தானே என்னோட தனம், நீ தானே என்னோட பெரிய சொத்து, உன்னுடைய பக்தி தானே என்னோட சொத்து, பக்தி சாம்ராஜ்ய ராமபக்தி சாம்ராஜ்ய அப்படின்னெல்லாம், பக்தி தான் பெரிய ராஜ்யம், பெரிய ஐஸ்வர்யம், பெரிய போக்கியம், அதுதான். அது லேசில் கிடைக்காதான். முக்திம் ததாதி கரிகிச்சித்மன பக்தி யோகம் அப்படின்னார் கீழே ரிஷபாவதாரத்தில். ரிஷபாவதாரம் முடிகிற காலத்தில் சுகாச்சாரியால் சுவாபிப்பிராயமாக சொன்னால், ராஜன்னை எதை வேணாலும் கொடுப்பான், கிருஷ்ணான்னு சொல்லி கண்ணீர் வர பாக்கியத்தை கொடுக்க மாட்டான்டா. கிருஷ்ணனை நினச்சி கண்ணீர் வரா போல இந்த பாக்கியத்தை கோபிகைகளுக்கு பிரஹ்லாதனுக்கு கொடுத்த பாக்கியத்தை லேசில் கொடுத்துட மாட்டான், அவன் எல்லாத்தையும் கொடுப்பான். ரூபம் ஆரோக்கியம் அர்த்தமிச்சே போகாமிச்சைவ ஆனுஷங்கிகான், எதை கேட்டாலும் கொடுப்பான், பக்தியை கொடுக்க மாட்டான் அப்படின்னு. அதனால தான் தியாகராஜ சுவாமிகள் முதலியவாள்லாம் பக்தி பிச்ச வேவிமையா ராமையா, எனக்கு அந்த பக்தியை கொடு, பக்தியை கொடு, அதை எதையும் கொடுத்து என்னை ஏமாத்தாதே, பெரிய லாபம் பக்தி தான், அதை கொடுன்னு கேட்குறா இல்லையா. பகவத்பக்தி தான் பெரிய லாபம், சாட்சாத்து அபவர்க்கத்வாரஸ்ய, மோட்ச கதவை திறந்து வைக்கிறது தான் இந்த பக்தி. அபவர்க்கத்வாரத்தை திறந்தே வச்சிருக்கான் அந்த பக்தியே. தங்கிட்ட ரொம்ப அன்பு உடையவனான ஆதரவோடு கூட தானம் பண்ணின மகாபலிக்கு கொடுத்தார். இந்திரன்கிட்ட சொத்தை கொடுத்தார். வாமனாவதாரம் இந்திரனுக்குன்னு நினச்சின்னு இருப்பார். இந்திரனை காப்பாத்துன்னு அதித்தி அம்மா கேட்டதுனால இந்திரனுக்கு சொத்தை வாங்கி கொடுத்தார். வாமனமூர்த்தியோட உபகாரம் அதுன்னு நினைப்பார். வாமனமூர்த்தி வந்தது இந்திரனுக்கு சொத்து கொடுக்கறதுக்காக இல்லை, பின்ன எதற்காக என்னால் மகாபலிட்ட தன்னை கொடுக்கறதுக்காக வந்தாராம், அதை கொடுத்து விட்டார். எஸ் யஹவாவே க்ஷுத்பதனே சொல்லிவிட்டு சுகாச்சாரியால் சுவாபிப்பிராயமாக ஒரு கத்தியம் சொல்கிறார். அதோடு இன்னைக்கு நிறுத்திக்கிறேன். எதுடா பாக்கியம்னால் நம்மளை அறியாத வழிக்கு விழறதோ, தும்மரத்தையோ கால் எடறத்தையோ, க்ஷுத்து பதனே பிரஸ்கலனாதிஷு, கால் எடறத்தையோ தும்மரத்தையோ கீழே விழுறத்தையோ, எஸ்ய நாம விவசா, நம்மளை அறியாத ஹரே கிருஷ்ணா ராமா ராகவா அப்படின்னு வாக்கில் எவனுக்கு நாமா வருதோ, தன் உணர்வு இல்லைன்னா கூட பகவன் நாமாய ஒரு தர சக்ருதபி கிருணன், ஒரு தர எவனுக்கு பகவானுடைய நாமம் வருதோ அவன் சகல கர்மபந்தங்கள்லேருந்து விடுபட்டுறான். இந்த கர்மபந்தத்தை விடுபடுறதுக்கு யோகிகளும் சன்னியாசிகளும் பாடாபட்டுருக்காள் ஏதோ ஒரு மார்க்கத்தில். சன்னியாசிகள் வாழ்நாள் முழுக்க வைராக்கியத்தை கடைபிடிச்சுண்டு கட்ட போல இருந்துண்டு ஒரு உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்காது,
மூணு காலம் ஸ்நானம் பண்ணிட்டு பிரணவ ஜபம் பண்ணிட்டு எந்த மோட்சத்துக்கு அவ ஆசைப்படுறாளோ, கர்மபந்தங்கள்லாம் விடுபடணும்னு நினைக்கிறாளோ, எந்த யோகி மர உருவியை கட்டிண்டு மர காஞ்ச பட்டைகளை சாப்பிட்டுண்டு காஞ்ச சரவுகளை சாப்பிட்டுண்டு யோகி கஷ்டப்படுறானோ அதே விவசனாய் ஒரு நாமம் சொல்கிறவன் சுலபமாக அடைஞ்சு விடுவான். பகவான் நாமத்தினுடைய பெருமை அப்பேற்பட்டது. யஸ்யஹவாவக்ஷுத்பதனே பிரஸ்கலனாதிஷு விவசா சகிருநாமாபிகிருண் புருஷா கர்ம கர்மபந்தன மஞ்சசா விதுனோதி யஸ்யஹைவ பிரதிபாதனம் முமுக்ஷவா அந்யதைவோபலபம் தே. வேற மார்க்கத்தினால் சம்பாதிக்கிறாள் சன்னியாசிகளும் யோகிகள். ஆனால் பக்தன் எப்படின்னால் ஒரு க்ஷணம் தன்னை மறந்து ஹரே கிருஷ்ணா வாசுதேவான்னு சொல்கிறதுனாலேயே அவன் நடந்து விடுறான். தத் பக்தானாம் ஆத்மவதாம் சர்வேஷாம் ஆத்மன்யாத் சத் ஆத்மத ஆத்மதைவா. இதெல்லாம் சுகாச்சாரியாளுடைய சுவாபிப்பிராயமான கத்தியம். ராஜன்னே எவன் எல்லாருக்கும் ஆத்மஸ்வரூபியாக இருக்கானோ அவன் பக்தி செய்கிறவாளுக்கு தன்னையே கொடுக்கிறவனாக இருக்கான். ஆத்மதை ஆத்மதா ஆத்மவதாம் பக்தானாம் ஆத்மதா ச. எல்லாருக்கும் ஆத்மாதான் அவன். எல்லாருக்கும் தெரியறதா உள்ள இருக்கு ஆத்மாங்கிறது? எத்தனை பேருக்கு தெரியறது? சரீரத்தை தான் நான் நினைச்சுட்டே செத்து போயிடுறா. அதை போஷிக்கணும் போஷிக்கணும்னே சாப்பிட்டு சாப்பிட்டு சரீரத்தையே போஷணம் பண்ணிட்டு அதே நினைவோடையே இருந்து மறிச்சு போயிடுறா. எல்லோருக்கும் ஆத்மாவாக உள்ள ஒருத்தன் இருக்கான். அவனிடத்தில் பக்தி செய்கிற தீரர்களுக்கு பக்தானாம் ஆத்மவதான் அவன் என்ன பண்ணுறான்னால் தன்னையே கொடுக்கறான். சர்வேஷாம் ஆத்மன் ஆத்மத ஆத்மதைவா. இன்னைக்கு தத்தாத்திரேய அவதாரத்தை பற்றி சொல்கிறான் பிரம்மா நாரதர் இடத்துல திருத்தீயத்தில் இன்னைக்கு பாராயணத்தில். அதில் சொல்கிறார் தத்தாத்திரேய அவதாரத்தை பற்றி சொல்கிறதே தத்தர்னு ஏன் பேர் அவருக்குன்னு நாரதர்கிட்ட சொல்கிறார். தத்தோ மயாஹமிதி யத் பகவான் சதத்தஹ. தன்னை பஜிக்கிற பக்தனுக்கு தேவதைகள்லாம் அது அது ஒன்று ஒன்று கொடுக்கும். ஒரு ஒரு தேவதை ஒன்று ஒன்று கொடுக்கும். இந்த பெருமாளுக்கு என்ன பெருமைன்னா என்னையே எடுத்துக்கோன்னு கொடுத்து விடுவாராம். பெருமாளுக்கும் பாக்கி தேவதாந்தரத்துக்கும் என்ன வித்தியாசம்னால் ஒன்று ஒன்று ஒருத்தர் கொடுப்பார். டிபார்ட்மெண்ட்டு போல பெருமாள் என்ன பண்ணுவார் அவரை உபாசித்தால் பக்தியோடேன்னா என்னையே எடுத்துக்கோ நீ அப்படின்னு தன்னையே கொடுத்து விடுவார். தத்தோ மயாகமிதி நான் என்னையே கொடுத்துட்டேன். தத்தை என்ன கொடுக்கறதுன்னு அர்த்தம். என்னையே கொடுத்துட்டேன்னாராம். அதனால தத்தர்னு பேரா. அத்ரி மகரிஷிக்கு பிறந்ததுனால ஆத்திரேய கோத்திரமா. அதையும் சேர்த்து தத்தாத்திரேயர் தத்தாத்திரேயர் அப்படின்னு பேர். தத்தோ மயாகமிதி யத் பகவான் சதத்தஹான். தன்னையே கொடுக்கறதுனாலே தத்தர் அப்படின்னு. அழகான மூர்த்தி அவர் தத்தாத்திரேயர். தன்னையே கொடுப்பார். அஷ்ட மகாசித்திகளை கொடுப்பார். கார்த்தவீரி அர்ஜுனனுக்கு இப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணினார்னு பிரம்மா நாரதருக்கு சொல்கிறார் திருத்தீய ஸ்கந்தத்தில். அதெல்லாம் கீழே சொல்லியிருக்கோம். 53 ஸ்லோகங்கள் அந்த அத்தியாயம். 53 பிரவச்சனம் பண்ணியிருக்கோம் பிரம்ம நாரத சம்பாதத்தில். தத் பக்தானாம் ஆத்மவதாம் சர்வேஷாம் ஆத்மன்யாத்மத ஆத்மதைவா. தன்னையே கொடுக்கிறவராக இருக்கார். நவை பகவான் நூனமமுஷ்யானு ஜக்ராகே எதுத புனராத்மானு ஸ்மிருதி மோஷணம் மாயாமய போகைஸ்வர்யமேவாத தனுதே தீ. ஆனால் இந்த பலி சக்கரவர்த்திக்கு பகவான் பெரிய வைகுண்ட சதிருஷமான கிரகத்தை கொடுத்தார். வாசல்லையும் வந்து நின்றார். மாயாமயமான வஸ்துக்களெல்லாம் கொடுக்கிறார். இதை நான் வந்து அனுகிரகம்னு நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படிங்கிறாள் சுக்காச்சாரியா. என்னை விட பலி குறைச்சல் தான் அப்படிங்கிறார். என்னை விட பலிக்கு பண்ண அனுகிரகம் குறைச்சல் தான். எனக்கு பண்ண அனுகிரகம் யாருக்கு? அதை சுகாச்சாரியால் ஒரு அபிமானத்தோடு சொல்லிக்கிறார். பலிக்கு இவ்வளோ அனுகிரகம்னு நான் சொல்ல மாட்டேன். சுதலத்தில் அப்படி ஒரு கிரகத்தை கொடுத்தார். எல்லாம் கொடுத்தார். எத்தத் பகவதான் அதிகதான்யோபாயேனே யாஞ்சசா சலேனே அபகிருத சுசரீராவசேஷித லோகத்ரயோ வருணபாசைஷ்டே சம்பிரதி முக்தோ கிரிதர்யாம்
சாபவித்த இதிஹோவாச்சா. வருணவாசத்தால் அந்த கருடனை விட்டு கட்ட வச்சு அப்புறம் குகையில் தள்ளி பாதாளத்தில் தள்ளி என்னெல்லாமோ பண்ணி தானே அப்புறம் இவ்வளோ தூரம் வந்திருக்கான் பலி. இதை நான் அனுகிரகம்னு ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறார் சுகாச்சாரியா. ஆனாலும் பகவான் இன்றைக்கும் கீழே நிற்கிறார் அவன் வீட்டு வாசலில். இந்திரன் தனக்கு கிடச்சது பெரிய பாக்கியம்னு வாங்கிட்டு போட்டானா அந்த சொத்தை, இந்த மூணு லோகத்தையும் மூணு அடியாக பகவான் வாங்கி கொடுத்ததும் இது பெரிய லாபம்னுட்டு போயிட்டான். அவன் தன் குருவான பிருகஸ்பதியாக கூட ஆசிரியிக்கலை, வாமனமூர்த்தி ஆசிரியிச்சு வாங்கிட்டு போயிட்டான். குருவை ஆசிரியிக்காத பாக்கிய குறவானவனவன் அப்படிங்கிறார் ஒரு கத்தியத்தில். இந்த உபேந்திரர் மூலமாக அந்த ஐஸ்வர்யத்தை வாங்கிட்டு போயிட்டான். இதுவும் பகவானுடைய கிருபையா ஆகார் இந்திரனுக்கு பண்ணதும். நூனம்பதாயம் பகவான் பகவானர்த்தேஷு நனிஷ்ணாதோ யோசாவிந்திரோ யஸ்ய சஜிவோ மந்த்ராயே விரத ஏகாந்ததோ பிருஹஸ்பதிம் தமசியா பிருஹஸ்பதிஸ்தமதிஹாயே ஸ்வயமுபேந்திரேனாத்மானம் அயாச்சதாத்மச்சாசிஷோ நோயேவே தத்தான தாஸ்யமதி கம்பீரவயசா காலஸ்யே மன்மந்தர பரிவிருத்தம் கியல் லோகத்ரயமிதம். அவன் மூணு லோகத்தை கேட்டான், ஆனால் பகவானுடைய கைங்கரியத்தை சேவையை அவன் யாச்சிக்கல. அதனால் இந்திரனை நான் ஏற்றுக்க மாட்டேன், அவன் பக்தன்னு நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். காலரூபியான அந்த பகவான் என்னைக்கிருந்தாலும் கொடுத்ததை அழிச்சுட போகிறார். எதை கொடுக்கட்டும், பகவான் காலன் அழிக்கத்தானே போகிறது. தேகத்தை கொடுத்தாருனால் தேகம் அழிஞ்சுடுவார், சொத்தை கொடுத்தாரானால் சொத்தை அழிஞ்சுடுவோம். எதை கொடுத்தாலும் அழியக்கூடியது தான், காலரூபியாய் அவரே அழிச்சுடுவார். அழியாத சொத்து எதுன்னால் பக்தி தான். பக்தி தான் பெரிய தனம். எஸ்யானுதாசியே எஸ்யானுதாசியமேவாஸ்மத் பிதாமகா கிள பவ்ரே நது ஸ்வபித்ரியம் எதுதே அகுதோபயம் பதம் தீயமானம் பகவதா பரமிதி பகவதோ பரதே ஹலு ஸ்வபிதரீ. என்னோட தாத்தா பிரஹ்லாதன் இந்த பகவானுடைய கைங்கரியந்தானே தாசியந்தானே வேணும் வேணும்னு ஆசைப்பட்டார். தன் அப்பா ஹிரண்யகசிபு அநேக கோடி பிரம்மாண்டங்களையும் ஆண்டார், ஆயிரம் மன்மந்திர காலங்கள்ல ஆண்டார், ஆயிரம் வருஷ காலங்கள்ல ஆண்டார் ஹிரண்யகசிபு. அந்த ஐஸ்வர்யத்தை நிமிஷமாய் மடியில் வச்சுருந்து அந்த ஹிரண்யகசிபு கிழிச்சு போட்டுட்டு பிரஹ்லாதா நீ வச்சுக்கோன்னு கொடுத்தா. அவன் ஆயிரம் வருஷம் தபஸ்ஸு பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதான அந்த ஐஸ்வர்யத்தை நிமிஷமாக கோரையை கிழிக்கிறா போல கிழிச்சு போட்டுன்ற சிம்மம் அந்த சொத்தை பிரஹ்லாதன்கிட்ட கொடுத்தது. பலி சொல்கிறார், அந்த பிரஹ்லாதன் அந்த சொத்தை பெருசாக நினைக்கலையே. சுகாச்சாரியால் சொல்கிறா, அந்த சொத்தை பெருசாக அவன் நினைக்கலையே. தஸ்ய மகானுபாவஸ்யானுபதம் அமஜித கஷாயா கோவாஸ்மத்விதா பரிஹீன பகவத் அனுகிரக உபஜிகமிஷதீ தீ. ராகத்வேஷாதிகளோட என்ன போன்ற உள்ளவாள், வேணும் வேண்டாம் விருப்பு வெறுப்புகள் அல்ல உழண்டிருக்கிறவாள். யாருதான் பிரஹ்லாதனுடைய மார்க்கத்தை அவலம்பிக்க முடியும், யார் அவரை வந்து அனுசரிக்க முடியும்னு பலி வருத்தப்பட்டுக்கிறாராம். பலியே தானே வருத்தப்படுறா போல ஒரு கத்தியம். இந்த மகாபலியோட சுதலத்தில் வாசலில் நிற்கிற காலத்தில் ராவணன் வந்தானோ ஒரு சமயம் சண்டை போட, மகாபலி இருக்கானா உள்ளே சண்டை போடணும்னு வந்த காலத்தில் அந்த பத்து தலை ராவணனே வாசலில் இருந்த இந்த மூர்த்தி கதாதரனாக இருந்தவர் கால் கட்ட வரலால் அந்த பத்து தலையே கொசுவை தட்டுறா போல தட்டினாராம். தட்டின மாத்திரத்தில் 10,000 × 10,000 அயுதாயுதம், 10,000 × 10,000னா ஒரு 10 கோடி யோஜனை தூரம் போய் விழுந்தானா. 10 கோடியோ மகாபலி கிட்ட கூட விடலையாம் பெருமாள். தன் கால் கட்ட வரலால் அந்த 10 தலை பூச்சியை காலால் தட்டினாராம் அந்த ராவணனே. தஸ்யானுச்சரிதம் உபரிஷ்டாத் விஸ்தரிஷ்யதே யஸ்ய பகவானே ஸ்வகம ஸ்வயம் அகில ஜகத்குரு நாராயணோ துவாரி கதாபாணிரவதிஷ்டதே நிஜ ஜனானுகம்பித ஹதயோ ஏன அங்குஷ்டேனே பதா தசகந்தரோ யோஜனாயுதாயுதம் திக்விஜய உச்சாடிதா. பேர்பட்ட அந்த சுதல லோகத்திலே பெருமாள் மகாபலியை காப்பாத்தின்றிருக்கார் அப்படின்னு சுகாச்சாரியால் ரொம்ப அழகான விஷயங்கள். ஏதோ நான் சில ஒரு மணி நேரத்துக்கு மேலே சொல்லிவிட்டேன், இன்றைக்கி ஒரு மணி நேரத்தில் உணரக்கூடிய விஷயம் இல்லை, ஏதோ சொல்லிவிட்டேன்.
அங்கு ஆழ்ந்து தியானம் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் அதஸ்தாதி தலாதலே அப்படின்னு அடுத்த கத்தியம், அடுத்த தலாதலத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாள். அதை நாளைக்கு சொல்கிறேன். குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். சுதலங்கிற லோகத்தில் மகாபலியே தன் பக்தனை அப்படி காப்பாற்றுறாள்ங்கிறது ஒன்றும் குறவு இல்லை. ஆனால் எனக்கு கிடைச்ச பக்தி கீடாகாது அப்படின்னு சுகாச்சாரியால் சொல்லிக்கிறது தான் என்னங்கிறத யோசிக்கான். பிரஹ்லாதனுக்கு கிடைச்ச பக்தி, எனக்கு கிடைச்ச பக்தி, அதுக்கு ஈடாகுமா இந்த பாக்யம் அப்படிங்கிறத என்னமோ சொல்கிறாளே சுகர் அப்படின்னாவது யோசித்தோமானால் பிரஹ்லாதனுடைய அனுகிரகத்தில் இந்த பக்தி நமக்கும் கிடைக்கும். பேர்பட்ட அழகான இந்த சுதலங்கிற லோகத்தை பற்றி இப்போ சொல்லப்பட்டது. அப்புறம் தலாதலம், ரசாதலம், மகாதலம், பாத்தாலம், இதோட இன்னும் ரெண்டு அத்தியாயத்தோடு நாளைக்கு இந்த கதை முடியும். அப்புறம் அடுத்த நாளைக்கு நரகம்ங்கிற ஒரு பாகத்தை ரொம்ப சொல்ல போகிறது இல்லைன்னா ரெண்டு மூணு நரகத்தை மாத்திரம், ஏன்னா அதை போய் விஸ்தாரம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. ரெண்டு மூணு நரகம் சாம்பிளுக்கு இம்பாலே அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு நரகத்தை சொல்லி அந்த அத்தியாயத்தை முடிச்சுடுறேன். இது மாதிரி எனக்கு சொல்கிறதுக்கு உற்சாகம் இருக்குமா தெரியாது. நரகத்தை போய் மகாபலிக்கு பகவான் கிருபை பண்ணினார்னு சொன்னால் அதை வேணால் அனுபவித்து சொல்லலாம். ரெண்டு மூணு நரகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறம் அஜாமில உபாக்கியம், அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு அஜாமில சரித்திரம். குருவாயூரப்பனோட அனுகிரகத்தில் இன்றைக்கி தான் சப்தாகம் தொடங்கியிருக்கு, அதனால் இன்னொரு ஆறு நாள் இருக்குது உபன்யாசம். நாலு நாளாவது அஜாமில உபாக்கியம் சொல்லலாம். குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தை சதா பூர்ண மகாலயாயே ஸ்வதீர்த்தகங்கோபமவாரி மக்னே நிவர்த்திதாசேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜானகீகாந்தஸ்மரணம் சத்குரு ஆஞ்சநேயமூர்த்திகி.